கட்டிக்கரும்பே கருணை கடலே காருண்ய தேவனே காத்திருக்கிறோம் கட்டிக்கரும்பே கருணை கடலே காருண்ய தேவனே காத்திருக்கிறோம் உற்றமருள் மாறி உம் திருநாமம் மகிமையாய் பிரகாசிக்க மானிடர் மத்தியில் மகிமையாய் பிரகாசிக்க மானிடர் மத்தியில் அழைக்கிறோமே நாம் அகமகிழ்வுடனே அன்புடனே வாரும் ஆசீர்வதிக்க அழைக்கிறோமே நாம் அகமகிழ்வுடனே அன்புடனே வாரும் ஆசீர்வதிக்க இன்பத்து நாமம் ராஜனுடனே ராப்பகளோய் வென்றி பாடி துதிப்போம் ராப்பகளோய் வென்றி பாடி துதிப்போம் அன்பின் சொரூபியே அருள் நிறை வல்லலே இன்பமாய் போற்றுவோம் இந்நேரம் இதினே அன்பின் சொரூபியே அருள் நிறை வல்லலே இன்பமாய் போற்றுவோம் இந்நேரம் இதினே உன்னோட அன்பே ஒளிந்தரும் என்றே உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம் உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம் மகிழ்ந்திடுவோமே மனவாளனோடு மனவாட்டியாந்தீரும் சபையோரெல்லோரும் மகிழ்ந்திடுவோமே மனவாளனோடு மனவாட்டியாந்தீரும் சபையோரெல்லோரும் ஆனந்தித்தீருவோம் ஆத்மரிப்போடு அகமகிழ்வோடு ஆராதித்திடுவோம் அகமகிழ்வோடு ஆராதித்திடுவோம் கட்டி கரும்பே கருணை கடலே காருண்ய தேவனே காத்திருக்கிறோம் கட்டி கரும்பே கருணை கடலே காருண்ய தேவனே காத்திருக்கிறோம் உற்றுமருள் மாறி உம் திருநாமம் மகிமையாய் பிரகாசிக்க மானிடர் மத்தியில் மகிமையாய் பிரகாசிக்க மானிடர் மத்தியில் அழைக்கிறோமே நாம் அகமகிழ்வுடனே அன்புடனே வாரும் ஆசீர்வதிக்க அழைக்கிறோமே நாம் அகமகிழ்வுடனே அன்புடனே வாரும் ஆசீர்வதிக்க இன்பத்து நாமம் ராஜனுடனே ராப்பகளோய் வென்றி பாடி துதிப்போம் ராப்பகளோய் வென்றி பாடி துதிப்போம் அன்பின் சொரூபியே அருள் நிறை வல்லலே இன்பமாய் போக்குவோம் இந்நேரம் இதினே அன்பின் சொரூபியே அருள் நிறை வல்லலே இன்பமாய் போற்றுவோம் இந்நேரம் இதினே உன்னோட அன்பே ஒளிந்தரும் என்பே உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம் உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம் கட்டி கரும்பே கருணை கடலே காருண்ய தேவனே காத்திருக்கிறோம் கட்டி கரும்பே கருணை கடலே காருண்ய தேவனே காத்திருக்கிறோம் உற்றுமருள் மாறி உம் திருநாமம் மகிமையாய் பிரகாசிக்க மானிடர் மத்தியில் மகிமையாய் பிரகாசிக்க
ஆத்மானிட மத்தியில் அன்பின் சொரூபியே அருள் நிறைவல்லே இன்பமாய் பாற்றுவோம் இந்நேரமிதினே அன்பின் சொரூபியே அருள் நிறைவல்லே இன்பமாய் பாற்றுவோம் இந்நேரமிதினே உன்னத அன்பே ஒழிந்தரும் இன்பே உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம் உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்தி தாரபவ் ஷப்தி டங்கலா கத்தி டங்கரா பக்கத்தி ரசரபா நேரபங் கத்தி டங்கரா ஸ்வதி லபிக்கரம் மந்து டங்கரா ஸ்வரபாலியான மங்கத்து டங்கரா தேங்க்யூ லார்ட் ஸ்தோத்ரம் 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 நம்முடைய ஆண்டவர் கட்டுகளை உடைக்கிற தேவன். A God is a God who breaks all the bindings. கண்களை திறக்கிற தேவன். He is a God who opens our eyes. வியாதியஸ்தரை குணமாக்குகிறதான தேவன். He is a God who heals the sick. அவர் ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர். He is a God who gives us counsels. இந்த காலை நேரத்தில் அவர் நம் மத்தியில் இருக்கிறார். In this morning he is in our midst. என்ன எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் என்று கேட்கும்போது எத்தனை பேர் இதை யூகிக்கிறீர்கள் என்று கேட்கவில்லை. I do not ask that how many of you believe. I do not, when I ask you how many of you believe, I am not asking you how many of you imagine. When I ask you how much of believe, I am not asking you how much of you imagine. எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள் தான் அந்த கேள்வியினுடைய அர்த்தம். And the meaning of that question is how many of you are realizing or knowing that கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமா. All those who believe that God is in our midst, lift up your hands. சர்வ வல்லமுள்ள தேவனாக. He is an almighty God. கை கட்டப்பட்டவராக அல்ல. He is not a God who has his hands bound. வல்லமை குறைந்தவர் அல்ல. He is not a God who is powerless. வயதாகி போய் பலவீனப்பட்டவராக அல்ல. He is not a God who is old and he is weak. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம்மத்தில் இருக்கிறார். He is a God who is in our midst, who is yesterday, who is the same yesterday, today and forever. அவருடைய புயம் ஓங்கிய புயமாய் இருக்கிறது. His arms is outstretched. நம்மை ஆசீர்வதிக்கிற கரமாய் இருக்கிறது. His hands are hands of blessing. நம்மத்தில் இருக்கிற அந்த ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. Let us praise God who is in our midst. ஸ்தோத்ரம் 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 ஷபக்கதின கரபக்கதின கரமதுரா Thank you Jesus stotram yesuve stotram yesuve stotram yesuve stotram yesuve thank you lord we thank you lord we thank you jesus we praise we praise we praise we praise you ஆத்மாவில் வாடி போனவர்களை உயிர்ப்பிக்கிற தேவன். He is a God who strengthens the people who are weak, weary in their soul. சரீரத்தில் சோர்ந்து போனவர்களை உயிர்ப்பிக்கிற தேவன். He is a God who quickens the people who are weak in their body. மனோவேதனையில் இருக்கிறவர்களை உயிர்ப்பிக்கிற தேவன். He is a God who quickens people who are weak in their mind. அவர் நம் மத்தியில் நடந்தால் போதும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் உயிரடையும். It is enough that he just walks in our midst, everything, our spirit, soul and body will be strengthened. அந்த தேவ ஜீவன் நம் ஒவ்வொருவரையும் தொட வேண்டும். Let that life of that God, let it touch each and every one. அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம்
Stotram, 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 Stotram. இந்த காலை வேளையில் எங்கெல்லாம் தேவனுடைய ஜனங்கள் கூடி வருகிறார்களோ அங்கெல்லாம் ஆவியானவர் அசைவாட வேண்டும். Even this morning where all the people of God are gathered together, even in each and every place, the blessings of the Lord should come upon them. அங்கெல்லாம் உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைய வேண்டும். In all those places, all the dried bones should be quickened. அங்கெல்லாம் செத்து போன சபைகள் தேவ சேனையாய் மாற்றப்பட வேண்டும். In all those places, all the churches which is dead, it should be risen as a host of God. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 Stotram, 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 கொத்தி மங்களம் அதாவது புலிக்குன்றம் கன்வென்ஷனையும் மலேசியா கன்வென்ஷனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். The Lord should bless the புலிக்குன்றம் convention as well as the convention at Malaysia. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 Stotram, 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 Stotram. நன்றாய் கர்த்தரை நினைத்து தியானித்து கர்த்தரை நேசித்து அவருக்கு நன்றி செலுத்தி ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்திகரிக்க வேண்டும். The Lord should sanctify and cleanse our spirit, soul and body so that we might think upon our God, meditate upon our God and with all gratitude we should worship him. வல்லமைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 Stotram 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 கர்த்தாவே இந்த கடைசி நாட்களின் கடைசி நாட்களில் உம்மை விட்டு விலகாமல் இன்னும் உம்மண்டை கிட்டி சேரும்படியாக இப்படிப்பட்ட தருணங்களை நீர் கொடுத்திருக்கிறீர். ஒரு கச்சை ஒரு மனுஷனோடு சேர்க்கையா இருக்கிறது போல நாங்களும் ஓடு சேரும்படியாக இந்த காலை நேரத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை விட்டு வழுவி போகிறதான எங்களுடைய உள்ளங்கள் உம்மை பற்றி கொள்ள பழகும்படியாக நீர் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டும் என்று மறுபடியுமா எங்களை தாழ்த்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் உம்மை ஆராதிக்க போகிறோம். சரியாக ஆராதிக்க இன்னும் நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை. எத்தனையோ கோணலான பாரம்பரியமான செத்த கிரியைகள் எங்களுக்கு உண்டு. இவளிகளை அகற்றி ஜீவனுள்ள தேவனை ஜீவனோடு ஆராதிக்கும்படியாக ஆவியானவர் எங்களுடைய பலவீனங்களை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் இன்னும் அதிகமாக எங்கள் மத்தியில் வந்து எங்களுடைய பலிகளை ஏற்றுக்கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமே. நாம் முதலாவது தெலுங்கு பாட்டை பாடப்போகிறோம். We are going to sing the Telugu song first. ஆண்டவரே பரலோகத்தின் அக்கினியினால் என்னை பட்சித்து போடும் என்றுதான் இந்த பாட்டினுடைய வேண்டுகோள். The request of this song is, O Lord, by the fire of heaven, consume me. என்னுடைய தீட்டான உதடுகளில் தோன்றின தீட்டான வார்த்தைகள் நிமித்தம் என்னை சுத்திகரியும். And because of my unclean words, please cleanse me. எனக்குள் இருக்கிற சுயத்தை மாற்றி போடும். Change all my self that is within me. எனக்குள் இருக்கிற பொறாமை, பகை, பெருமை, மூடத்தனம் இவைகளெல்லாம் மாற்றி போடும். Change all my pride, envy and all foolishness change in me. இதுதான் இந்த சரணங்கள் நமக்கு ஜெபிக்கும்படியாக
நமக்கு எடுத்து சொல்லுகிறது. And this is what all these stanzas say so that we might pray like that. ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். For one minute let us close our eyes. போன வாரம் ஒரு சுத்திகரிப்பு கூட்டம் நடந்தது. Last week we had the cleansing meetings. இன்றைக்கும் ஒரு சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும். Even today there should be a cleansing. நமக்குள்ள இருக்கிற கசப்பு, வைராக்கியம், சுயம் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். All our hatred, bitterness and all self should be changed. நம்மில் அநேகர் எப்படி ஒயிட் Dress போட்டிருக்கிறோமோ அதே போல நம்முடைய உள்ளம் வெண்மையாக்கப்பட வேண்டும். As we all being adorned in white dress also all our soul should be whitened. நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பிசாசுடைய சரக்கு அந்த அந்தகாரம் மாற்றப்பட வேண்டும். And all the things of the devil and darkness of the devil should be removed from our soul. இயேசுவின் இரத்தம் நம்மேல் பூசப்பட வேண்டும். The blood of Jesus should be placed upon us. அப்பா பிதாவே என்று பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி கூப்பிடக்கூடியதான அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியோடு கூட பாடும்படியாக கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும். The Lord should strengthen us so that we might sing along with the spirit of adoption whereby we can call him Abba Father. அந்த சுத்திகரிப்பை விரும்புகிறவர்கள் கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரிப்போமா. All those who believe and expect that sanctification lift up your hands and praise him. நாம் வாயில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொன்னாலும் Though we say from our mouth praise the Lord and praise the Lord. நம்முடைய உள்ளம் பரிசுத்தம் வேண்டும் பரிசுத்தம் வேண்டும் என்று சொல்லட்டும். But let our heart let it say oh Lord we need thy holiness we need thy holiness. பரிசுத்த தேவன் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். The holy God is moving in our midst. அவருடைய பரிசுத்தத்தில் கொஞ்சமாவது நம்மேல் ஒட்டிக்கொள்ளட்டும். Let at least a little of his holiness be stuck upon us. அந்த தீட்டு அந்த அசுசி அந்த அழுக்கு நம்மை விட்டு அகன்று போகட்டும். Let the defilement let the dust and let his uncleanness be removed from us stotram andavare stotram yesuve stotram yesuve stotram yesuve engale sutthiyariyum andavare rattam telithu kaluvum appa yesuve engalukkulla ella theettugalai maatrum andavare thank you lord stotram yesuve stotram yesuve stotram yesuve stotram yesuve stotram yesuve stotram yesuve Thank you Lord, we thank you Jesus, we praise. Thank you Jesus, we praise, we praise. Thank you Lord, we thank you Jesus, we praise you. நாலாம் சரணம் இப்படி சொல்லுகிறது. The fourth stanza says like this. எனக்குள் இருக்கிற பொறாமை, the envy that is in me, பகை, hatred, பெருமை, pride, எனக்குள் இருக்கிற மதிகேடு, and all foolishness that is in me ummudi akkininal maatri pudhiya subhavathai enakku tharu by your fire change all these things and give me a new character aanga indha paattai paadumbodhu idu suttigariyum aandavare endru aandavare kekkira oru paatta irukkirathu so this is a song that as we sing this song it is as though that we ask of the lord oh lord cleanse me parishuthaavin akkininal undagum suttigarippu this is the sanctification by the spirit of god the fire of god aaga na paattai paadum கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் அசைவாடுவாராக. So as we sing this song let the spirit of god move in our midst. நேற்று ராத்திரி ஆவியானவர் நம் மத்தியில் பயங்கரமாய் அசைவாடினார் 10 மணிக்கு. Yesterday night by 10 pm the lord spirit of god he moved amidst us mightily. அதே தேவன் தான் நம் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறார். The same god even this morning he is moving walking in our midst. இப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு சுபாவ பெயர் உண்டு பரிசுத்த ஆவியானவர். And for the spirit of god there is a name after his character that he is holy. Holy spirit பரிசுத்த ஆவியானவர். He is holy spirit. ஆகல் அவர் அசைவாடும்போது அந்த பரிசுத்தம் நம்மேல் வர வேண்டும். So as he moves in our midst that same holiness it should move in us. அந்த உணர்வோடு அந்த தெலுங்கு பாட்டை பாடுவோமா. With that realization let us sing this telugu song. பம்பு பரிசுத்தமாத்மீ கஹின் பதருனத்லுகா அக்னி அபிஷேக பம்பு பிரபுவா பம்பு பரிசுத்தமாத்மீ கஹின் பதருனத்லுகா அக்னி அபிஷேக
தம்பம் பிச்சித்தி அக்னி அப்பவித்தத்தை போகுனது அக்னி தாக்கி நரித்திகளே நோட்டி மலைய போலும் அக்னி தோஷத்தி செய்யுதான் அப்பவித்தத்தை போகுனது அக்னி தாக்கி நரித்திகளே நோட்டி மலைய போலும் அக்னி கோஷத்தி அக்னி தோட்டா
முதல் பாட்டிலே ஆவியானவர் கிரியை செய்ய அவரிடத்தில் வல்லமை உண்டு. The Spirit of God has power. He can even work even at the first song. ஆரம்பமே பயங்கரமாய் மாற்றக்கூடிய அதிகாரம் அவரிடத்தில் உண்டு. And he has authority so that he can make even the beginning terrible. யோவான் ஸ்நானகன் இப்படி சொன்னார். The John the Baptist, he said like this. எனக்கு பின்னாடி ஒருவர் வருவார். There is a person who comes after me. நான் உங்களுக்கு தண்ணீர் ஞானஸ்நானத்தை கொடுக்கிறேன். I give you baptism of the waters. அவரோ உங்களுக்கு அக்கினி ஞானஸ்நானத்தை கொடுப்பார். But he shall baptize you with fire. ஒரு மனுஷன் தண்ணீரில் மூழ்கி வரும்போது அவன் முழுவதும் ஈரமாய் மாற்றப்படுகிறான். A person when he is immersed in water, he is drenched with water and comes out. ஆனால் இந்த அக்கினியில் ஞானஸ்நானம் எடுக்கிற மனுஷன், But a person who is baptized with this fire, அவனுடைய தலையில் அக்கினி இருக்கும். In his head there shall be fire. அவனுடைய கண்களில் அக்கினி இருக்கும். There shall be fire in his eyes. அவனுடைய கையின் அசைவுகளில் அக்கினி இருக்கும். And the movement of his hands shall be fire. அவனுடைய வாயின் வார்த்தையில் அக்கினி இருக்கும். Every word of his mouth shall be fire. அவனுடைய நடையில் அக்கினி இருக்கும். And his walk shall be fire. அவனுடைய ஆத்துமாவுக்குள் அக்கினி இருக்கும். There shall be fire in his soul. அவனுடைய மனதில் இருக்கிற சிந்தனைகளில் அக்கினி இருக்கும். The thoughts of his mind shall be fire. ஆகியாலே பாடுகிறோம், பிராண ஆத்மா தேகமுலன் அக்கினி ஜுவாலகா மாற்சுதேவா.
and that's what we sing, oh Lord, a spirit of fire baptize me. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே நீர் பட்சித்து போடும். Oh Lord, consume my spirit, soul and body. நான் நடமாடும் அக்கினியாய் மாற்றப்பட வேண்டும். Let me be changed as a walking fire. நாம் ஜீவ பலிகளாக நம்மை ஒப்புக்கொடுப்போமாக. Let us offer ourselves as a living sacrifice. எங்கே பலிகள் இருக்கிறதோ அங்கே அக்கினி பற்றி எரியும். Where there is sacrifice, fire shall descend. அது பூமியில் உள்ள அக்கினி அல்ல, பரலோகத்திலிருந்து வருகிற பரிசுத்த அக்கினி. That is not fire from the earth, it is fire from heaven. அசுத்தத்தை பட்சித்து போடுகிற பரிசுத்த அக்கினி. That is the holy fire that can consume all defilement. ஒரு பாவியை பரிசுத்தமான மாற்றுகிற பரிசுத்த அக்கினி. And it's a fire that can change a sinner to a saint. பிரபுவா பம்போமு பரிசுத்தாத்மாக்னி தஹிப்பபடினட்லுகா அக்னி அபிஷேகம் பண்ணுவேவா. பிரபுவா பம்போமு பரிசுத்தாத்மாக்னி அக்னி ஜ்வாலகமாச்சுதேவா தஹிப்ப செய்யுமு நானாத்மதேயமுலன் ஓராயா சத்திரா கரா தீரம்பலா கதுதா ஷடரமா கரமா கத்திரா கரா தீரமா சத்திலா கரா மனா தீரமா சங்கோரி அங்கல மனா யதுரா தீர்க்கஸ் வந்தரமானி அங்கல மரத்துலய சங்கரமானியா ஓர்யமா சகல பக்கரானா துரா. Thank you Lord. Oh Rama Sadula Karamanturaya Sarabankatura. Thank you Jesus. Praise you Lord. Stotram Appa. Stotram Appa. Stotram Yeswe. Stotram Yeswe. Oh Rama Shabakaramani Antura Sarabakalamania. Oh Riana Mankalamani Antura. Thank you Lord. Stotram Yeswe. Pa Stotram Andore. Stotram Appa. நீராமங்கரா சபகலமானியா துரியாரவா சந்துரங்கலமானியா துரா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ ரபவ் சபகலங்கரமானியா துரா. போன வாரம் நாம் பொய் சொல்லி இருக்கலாம். Perhaps we might lied last week. போன வாரம் மற்றவர்களை சிலர் சபித்து சலி சிலரை நாம் சபித்து இருக்கலாம். Last week perhaps we might have cursed others. கோபப்பட்டு கெட்ட வார்த்தைகளை பேசி இருக்கலாம். We might have got angry and we might have spoken bad words. தேவனுக்கு விரோதமாய் தூஷணம் பேசி இருக்கலாம். Perhaps we might blasphemed against God. தீட்டுப்பட்ட உதடுகளோடு நாம் வந்திருக்கலாம். We have come here perhaps with defiled lips. கர்த்தருடைய அக்கினி நம்மை தொடும்போது. But when the fire of God touches us. நம்முடைய வார்த்தைகளை அவர் பரிசுத்தப்படுத்துவார். He sanctifies our words. நம்முடைய உதடுகளை நாவையும் பரிசுத்தப்படுத்துவார். He sanctifies our tongue and our lips. அந்த தீட்டை கர்த்தர் மாற்றி போடுவார். He shall change the defilement. இந்த நேரத்திலே ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். This even this moment the spirit of God is moving in us and he's sanctifying us. நியாயத்திற்கிழமை ஆராதனையில் ஒரு சுத்திகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. In the Sunday morning worship there is a cleansing. ஆண்டவர் நம்மை உள்ளவும் உள்ளத்திலும் புறம்பையும் அவர் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். He is changing us, cleansing us in and out. ஓரம் அவசமானி அதிரக்க சபலமானாய் அதுதா ஓரிய சத்திலக்கரமானி அதுதா. உன் பேச்சை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். The Lord is changing you. உன் பார்வையை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். Changing your sight. ஓரமந்தி அங்கரா சத்துலங்கரமானி அதுதாய சபானா. ஓ ரமங்கதுதா சரபானி அந்ததா.
ஒரு சகோதரி இப்படி சொன்னார்கள் ஒருமுறை once a sister she said like this or kurippitta karyam ennudaiya aaviyil kalandu vittad inimel ennal onnum seiya mudiyadhu a particular thing it has mingled itself with my spirit I can do nothing anymore yaar sonnad onrum seiya mudiyad endru who said that no one can do anything kartharudaiya aaviyanavar enge irukkararo anga vidudalai unde where there is the spirit of god there is liberty endha theetta irukkum ad aaviyil kalandalum adilirund karthar vidudalai thara vallavara irukkar whatever be the defilement even it is mingled with the spirit of god is able to cleanse it nammudaiya paavathai vida nammudaiya aandavar periyavar irukkar greater is our god more than our sin namakkudi aaviyil kalanda andha paavathai vida nammudaiya devan periyavar irukkar more than the sin that is mingled with the spirit our god is greater shabakaramani athuda kattugalai udaikkira devan he is a god who breaks the bindings paarenga naan indha kootathukku varumbodhu ஆரம்பத்தில் வந்தவர்களுக்கு தெரியும் தொண்டை எப்படி இருந்தது ஸ்தோத்திரம் கூட சொல்ல முடியவில்லை while I came in this meeting I was not even able to say praise the lord but now the lord has delivered me வாருங்கள் நான் கத்த கத்த இன்னும் தொண்டை clear ஆகி கொண்டிருக்கிறது and see the my throat is being clear even more அது நான் அல்ல கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு it is not by me but where there is the spirit of god there is liberty எனக்குள் இருக்கிற அதே ஆவியர் உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் అగ్ని జ్వాలగా మార్చి దేవా దహింప చేయుము అమే ప్రాణాతరిహమలం బలిగా పిచితిని అగ్ని జ్వాలగా మార్చి దేవా దహింప చేయుము శత్రుయక సమకర బలిగా పిచితిని అగ్ని జ్వాలగా మార్చి దేవా விடுதலை Thank you Jesus praise we praise thank you lord oh rabakara makatura karamania thank you lord tudarabau sakti dankaramania tuda Jesus praise Jesus oh ramakara tidankaramania Jesus tira manka sarra bala tanka tira tira swankara thula merwa sanguri ammana ratuna dira manka la yasdun mar pasani rotwana rabala iriya rahaswana kalama Ramankala sharaba kalti andaramani antuda Nam kaigale tattumbode when we clap our hands adale sattam mathramalla vallamai purappadugirathu not only there is a noise there is power that proceeds out of it kaiye tattinal oru kaaka parakkum when we clap our hands perhaps a crow might fly anaru pentecostal manushan aaradhanail kaiye tattinal pey parandu vidum but a pentecostal believer when he claps his hands
devils, demons shall flee. தேவனுடைய ஜனங்களாகிய நாம் எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை உயர்த்தி பாடினால் இந்த இடமே பரிசுத்தமாக்கப்படும். We as the people of God, when we all together clap our hands, the whole place shall be holy. ஆகையால் மலையாள பாட்டை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடப் போகிறோம். So we are all going to sing together the Malayalam song. பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனை உயர்த்தி பாடப் போகிறோம். We are going to exalt our God the Father who is in heaven. அவன் இந்த பலமுள்ள சங்கீதமே என்னுடைய வல்லமுள்ள அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். And he is our refuge, he is my song. என்னுடைய ஆசை உம்மேல் தான் இருக்கிறது ஆண்டவரே. Oh my Lord, my desire is upon thee. அப்ப நாம் எல்லாரும் ஆபத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். We are all vulnerable. அதாவது சில அரசியல்வாதிகளுக்கு Z category பாதுகாப்பு, அதன் மேலான ஒரு பாதுகாப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. For some politicians there is a security that is of the Z category degree. ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு ஆபத்தில் இருக்கிறவர்கள், சத்துருக்களுடையவர்கள். Because they are so much vulnerable against the enemies. இந்த பூமியில நமக்கு இருக்கிற சத்துருக்களை போல யாருக்கும் இருக்காது. But more than us there are no enemies again for us. அதாவது நமக்கு இருக்கிற சத்துருக்களை போல இந்த பூமியில் யாருக்கும் சத்துருக்கள் இருக்காது. The enemies that is against us, no one has so much of enemies. ஆனால் நமக்கு ஒரு பெரிய அடைக்கலம் இருக்கிறார். But we have a great refuge. அவன் என்னுடைய பலமுள்ள சங்கீதமே, அவர் என்னுடைய வல்லமையுள்ள அடைக்கலமாய் இருக்கிறார். He is my mighty refuge. இப்ப நாம் எல்லாம் உட்கார்ந்து கொண்டே ஓடி அவருக்குள் நாம் அடைக்கலம் பெறுவோமாக. But as we sit here, let us all run to him and let us come under his refuge. நம்மை போல் ஆபத்துக்கு உட்பட்டவர்கள் இல்லை, ஆனால் நம்மை போல் பாதுகாப்பானவர்களும் இல்லை. There is no other people who are so vulnerable and dangerous, and also there is no other people who are safer than us. ஆகையால் நம்முடைய கைகளை தட்டி நம்முடைய பரம பிதாவை நாம் உயர்த்தி பாடுவோமாக. So let us all clap our hands, let us lift up our heavenly Father. போன வாரம் எல்லாம் நம் உயிரோடு இருந்தது தற்செயலாக அல்ல. எத்தனை சத்துருக்கள் இருந்தாலும் உயிரோடு இருக்கிறோம் என்றால் அது தேவ செயலாய் இருக்கிறது. All through the last week it is not a chance or an accident that we are alive, but though there are so many enemies, it is by the grace of God we are alive. நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் சபையோரையும் கர்த்தர் தான் பாதுகாத்தார். Our children, our church, and us, the Lord, it is he only who has protected us. அதற்கு சாட்சியாக நாம் இந்த பாட்டை பாடுவோமா? As a witness to that, let us sing this song. Shaba karabana tula Sarvastana yapida vinastotram Sthutyanamishu Maheshanu Mahatvam Sthutyanamishu Maheshanu Mahatvam Nithyavamentekin Priyancheda Nithyavamentekin Priyancheda Nithyavamentekin Sthutichidumme Sthutichidumme நம்மை பாதுகாத்த தேவன், நம்முடைய அடைக்கலம். ஓ மை சக்கதுரா,
ജീവന്റെ വചനങ്ങൾ അവനെ നിക്കേകി ജീവന്റെ വചനങ്ങൾ അവനെ നിക്കേകി അവനിലെ മനത്തെ സ്ഥിരമാക്കിയതിന അവനന്തലമുള്ള സങ്കേതമേ അവനന്റെ ബലമുള്ള സങ്കേതമേ സ്തുതിച്ചിരുന്നേ സ്തുതിച്ചിരുന്നേ ഞാൻ സ്തുതിച്ചിരുന്നേ പരമപിതാവിനെ സ്തുതിച്ചിരുന്നേ സ്തുതിച്ചിരുന്നേ ഞാൻ സ്തുതിച്ചിരുന്നേ പരമപിതാവിനെ സ്തുതിച്ചിരുന്നേ അവനന്റെ ബലമുള്ള സങ്കേതമേ എന്റെ ആശാനികേതമേ അവനന്റെ ബലമുള്ള സങ്കേതമേ എന്റെ ആശാനികേതമേ സ്തുതിച്ചിരുന്നേ ഞാൻ സ്തുതിച്ചിരുന്നേ പരമപിതാവിനെ സ്തുതിച്ചിരുന്നേ സ്തുതിച്ചിരുന്നേ അപ്പാ സ്തുതിക്കുന്നു അപ്പാ போன வாரமெல்லாம் நம் உயிரோடு இருந்தது எவ்வளவு பெரிய அதிசயம் என்று ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனா நம்முடைய சத்துருவுக்கு தெரியும் Perhaps we might know how wonderful that we have been alive all through the last week but the devil he knows it very well எத்தனை முறை நம்மை துரத்தி நம்முடைய பாதல் கண்ணிகளை வைத்து நம்மை பறிக்க வேண்டும் என்று கை நீட்டினானால் இதுவரைக்கும் முடியாமல் போயிருக்கிறது because so many times he stretched out his hands and he laid snares and every dangers in our life but hitherto he has not got the victory எத்தனை முறை நம்மை துக்கப்படுத்தி அழவைத்து ஆண்டவரே கேள்வி கேட்க முறுமுறுக்க முயற்சி செய்தான் ஆனால் கர்த்தர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவராய் How many times he tried to grieve us so that we might ask questions and murmur against God but all these times the Lord turned our sorrows into joy நாம் நடந்து கொண்டிருப்பது சருக்கலான பூமி எண்ணெய் தடவின பூமி the earth that the place ground where that we walk it is slippery ஆனால் போன வாரம் எல்லாம் வழுவாதபடிக்கு நம்முடைய தேவன் நம்மை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்தார் all through the week the Lord hold us and he has carried us and he bore us so that we might ஆகையால் சபையோரே நம்மை பாதுகாக்கிறவரே நன்றி செலுத்துவோமாக for that all church let us offer thanks unto him who has protected us நம்மை பூமியில் இருக்கிற ஒரு ராணுவம் அல்ல தெய்வீக பாதுகாப்பை தேவன் தந்திருக்கிறார் the army that is in the earth it is not protecting us but there is a divine protection for வல்லமை வாய்ந்த தூதர்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் God has given us powerful angels ஆகையால் நன்றே கைகளை தட்டி ஆண்டவர் உயர்த்தி துதிப்போமா so let us clap our hands and let us praise our God அவனென்ற காணனே மரணத்தில் நின்னும் என்ற கண்ணீரில் நின்னும் அவனென்ற காணனே மரணத்தில் நின்னும் என்ற கண்ணீரில் நின்னும் அவனென்ற காணனே மரணத்தில் நின்னும் விடுவிச்சதார்த்துள்ளம் ஸ்துதிச்சிருந்தே
അവനെ കാലിന്റെ വീഴ്ചയിൽ ചതാർത്ഥം സ്തുതിച്ചിരുന്നേ, സ്തുതിച്ചിരുന്നേ, ഞാൻ സ്തുതിച്ചിരുന്നേ പരമപിതാ, ഹല്ലേലൂയ, സ്തുതിച്ചിരുന്നേ ഞാൻ സ്തുതിച്ചിരുന്നേ പരമപിതാവിനെ സ്തുതിച്ചിരുന്നേ അവനെ ബലമുള്ള പരമപിതാവിനെ തുടിച്ചിരുന്നേ, തുടിച്ചിരുന്നേ, തുടിച്ചിരുന്നേ പരമപിതാവിനെ തുടിച്ചിരുന്നേ അവന്റെ ബലമുള്ള സങ്കേതം എന്റെ ആശാനികേതം അവനെ സങ്കേതം അവനെ ബലമുള്ള സങ്കേതമേ ആശാനികേതം ഓ രമ കരമാനാഥുര റിയ സന്തുരമാനാഥുര റിയ ബന്തുരമാനാഥുര இதுவரைக்கும் நம் தெய்வீக சுகத்தை நம்பி இருக்கலாம் ஆனால் திடீரென்று யாரோ பயப்படுத்தி விட்டார்கள் உன் வியாதி பயங்கரமானது இருக்கும் போய் செக்அப் பண்ணு Perhaps hitherto we have been standing in divine healing but someone would have said this disease is great you have to do a checkup நாம் எத்தனையோ வருடமாக தேவன் நம்மை பாதுகாத்து இருக்கலாம் ஆனால் திடீரென்று பார்த்த ஒரு பயத்தின் ஆவி நம்மை அலக்கழித்துக் கொண்டிருக்கிறது For so many years the Lord has been protected us but suddenly some weakness it is threatening us நாம் நம்முடைய நம்பிக்கையை புதுப்பிப்போமாக Let us renew our hope இதுவரைக்கும் என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார் Hitherto the Lord has protected me இந்த வாரத்திலும் நான் சாகும் வரைக்கும் என் ஆண்டவரையே நான் நம்பி வாழுவேன் And right from this week till I die I will live only trusting in my God கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மேல் நமக்கு இருக்கிற நம்பிக்கையை தெரிவிப்போமாக Let us lift up our hands in the presence of God and let us manifest the hope that we have in him இப்பொழுது நாம் எல்லாரும் நாலாம் சரணத்தை பாட போகிறோம் We are all going to sing the fourth stanza என்னுடைய நம்பிக்கை நான் புதுப்பிக்கும்போது when we renew our hope எனக்குள் ஆறுதல் பெறுகிறது comfort increases in me என்னுடைய ஆண்டவர் நம்பக்கூடியவர் ஆசிரித வல்சல் என்று சொல்ல நம்பக்கூடியவர் my god is a person who can be trusted ஆகையால் என்னுடைய எல்லா கவலைகள் பாரங்களை அவர் மாற்றி இருக்கிறபடியால் அவரை நான் துதிக்கிறேன் so because he changed all my sorrows and my worries I praise him இந்த நேரத்தில் எனக்குள் பாரங்கள் இருக்கிறது என்னுடைய இதயம் பாரமா ஹெவியா இருக்கிறது சரியாக எனக்குள் கலிகூற முடியவில்லை என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி கரங்களை உயர்த்துங்கள் all those who say that I have a burden in my heart and it is too heavy all those who say that close your eyes and lift up your hands ungalai paarthu kartar solugirar and looking unto you the god says varuthappattu baaram sumakkiravargalai ennidathil vaarungal come unto me all that you are heavy and laden come un baarathai naan sumandhu naan unakku ilai paargalai tharugiren I will take your burden upon me then I will bear it and I will give you rest viswasathinal nambungal kartar en baarathai maatri vittar by faith
trust in him, the Lord has changed your burden. குழந்தை ஒரு குழந்தை எல்லாவற்றையும் நம்பும். A little child, it will trust everything. அதே போல இந்த வார்த்தை அப்படி நம்புங்கள். So trust this word as a child. கர்த்தரின் பாரத்தை மாற்றி விட்டார். The Lord has changed my burden. அவருடைய சமூகத்தில் கர்த்தரின் பாரத்தை மாற்றி விட்டார். In his presence he has changed my burden. கைகளை தட்டி சொல்லுங்கள், கர்த்தரின் பாரத்தை மாற்றி விட்டார். Clap your hands and say the Lord has changed my burden. அவருடைய சமூகத்தில் எனக்கு இளைப்பாறுதல் உண்டு. In his presence there is rest. கர்த்தரின் விசுவாசத்தை கனப்படுத்துவாராக. The Lord shall honor your faith. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு விடுதலை தருவாராக. The spirit of God shall deliver you. உன் இருதயத்தின் கட்டுகளை அவர் உடைப்பாராக. Let him break all your bindings of your heart. ஆசிரயம் அவனில் ஞான் புதுக்கிடும் தோறும் ஆஸ்வாசம் என்னில் பெருகி வருமே. ஆசிரயம் அவனில் ஞான் புதுக்கிடும் தோறும் ஆஸ்வாசம் என்னில் பெருகி வருமே. ஆசிரயம் ஆண்டவர் நம்பக்கூடியவர். ஆமென். ஆமென். நீக்கியாக ஸ்துதிச்சிடுதே ஆசிரயம். நம்பி நம்பி இனி ஒரு முறை இந்த சரணம். ஆமென். நீக்கியாக ஸ்துதிச்சிடுதே ஆசிரயம் நம்பிக்கை பெறுகிறது, ஆறுதல் பெறுகிறது. நம்பக்கூடிய கர்த்தர் பாரத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார். நம்பி துதிப்போம். ஸ்துதிச்சிடுமே, 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 பரமபிதாவே ஸ்துதிச்சிடுமே, 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 பரமபிதாவே ஸ்துதிச்சிடுமே, 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 பரமபிதாவே ஸ்துதிச்சிடுமே, 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 பரமபிதாவே ராமகராஷபகரமனிமே. ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார். A saint of God, he said like this. எங்கே ஜனங்கள் அதிகமாக ஜெபிக்கிறார்களோ, அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களோ, where people they pray more and they praise more, அங்கே அவர்கள் மேல் இருக்கிற ஆகாயத்தில் ஒரு பரலோகத்தின் வாசல் திறக்கப்படுமாம். And there the sky about them, there will be a gate open, heaven's gate shall be opened. அதாவது மேல் மண்டலத்திலிருந்து தூதர்களும் தேவனும் இறங்கும்படியாக ஒரு ஒரு துவாரம், ஒரு ஓட்டை அங்கு உருவாக்கப்படும். And there shall be a hole or formed there where angels can descend and ascend from there. அதிகமாய் துதித்து ஜெபித்து தூதர்கள் மேலேயும் கீழேயும் வந்து 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 அங்கு ஒரு துவாரம், ஒரு வாசல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. And because the angels they ascend and descend in that
place that there is a hole that is formed there adhe pola naan nambugiren indha mount of faith mele ulladana aagayathil oru vaasal uruvaakkapattirukku and as the same way in this mount faith above in the sky there is a great hole that has happened because of this ippozhudhu nam tamil paattil vaanam thirandhu engalukku aashirvaadangalai anuppum endru nam paada pogurom now we are going to sing in the tamil song oh lord open the doors of heaven and pour out thy blessings நமக்கு இந்த ஆசீர்வாதம் தடையா இருக்காது ஏனென்றால் ஏற்கனவே வாசல் உருவாக்கப்பட்டிருக்கிறது for us this blessing shall not be hindered because the doors are already been opened தேவனும் தூதர்களும் பார்சல் பார்சலாக இந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் for god and the angels they have brought us blessings in parcels together கிருபை grace ரட்சிப்பு salvation இயேசுவின் இரத்தம் the blood of jesus பரிசுத்தம் holiness ஞானம் wisdom ஆலோசனை counsel aarokyam healing vidudalai deliverance sharira thevaigal the material ellavatum alli therumbadiyaga paralogathin vaasal therandirukkirathu and to give everything in abundance the doors of heaven are opened aagyal mudhalavathu nammudaiya karangalai uyarthanda pallaviya meduvai paaduvoma so let us first lift up our hands and let us sing this chorus slowly adarku piragu kaigalai thatti andha mulu paattai naan paada pogom and after that let us clap our hands and let us sing the whole song vaanam thirandarulum pala நாதங்களே நிரமீர் மாதவனே ஞானமுள்ள வல்லகுரு நாதமே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதம் இனி ஒரு முறை வானம் திறந்தருள் தருப்பா ஆசீர்வாதங்களை நிரமீர் மாதவனே ஞானமுள்ள வல்லகுரு நாதமே இப்பொழுது நம் கைகளை உயர்த்தி இப்படி ஒரு பல்லவியை பாடினோம் Now we have lifted up our hands and sing a chorus like this இந்த வார்த்தை எல்லாம் அந்த ஓட்டை வழியாக மேலே போயிருக்கிறது And all these words by that hole it has reached heaven இப்பொழுது நம் கைகளை தட்டி பாடும் பொழுது But now when we clap our hands and அதே ஓட்டை வழியாக பதில் இறங்கி வர போகிறது And by that same hole the answer shall descend கர்த்தருடைய சமூகம் அடர்த்தியாக நம் மத்தியில் இருக்கிறது The presence of God is more dense in our midst உன் வியாதி ரொம்ப நேரம் உன் சரீரத்தில் இருக்க முடியாது The sickness it cannot remain so long in your body உன் சூனியம் அதிகமாக உன்னோடு போராட முடியாது The witchcraft can no longer strive against you எல்லாவற்றையும் கடந்த வல்லமை வாய்ந்த தேவன் நம்மத்தில் இறங்கி கொண்டிருக்கிறார் The God who has surpassed all the powers he is moving in our midst சத்தியமும் கிருபையும் நித்தியமும் வாழ்ந்திடும் கர்த்தனே எங்கள் ஜீவம் தந்து எங்கள் தாங்கிடும் சுத்தமா நடப்பதற்கு சுத்தாவி தந்திடும் சுத்தமான இந்த வேளை வந்திறங்கிடும் அவர் ஞானமுள்ள குரு
தெளிவ மதுர திவ்ய ஆசீர்வாதங்கள் அதிக அதிக அந்த அமிர்ந்து அனுதினம் புதிய நவுதாலும் புகழ்மை பாத்திரம் அதிசயமே அகத்தின் துறைகள் அகற்றிய இந்த சமயமும் வானம் திறந்திருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அள்ளி தந்து கொண்டிருக்கிறார். Pouring out his blessings. கட்டப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். The Lord is delivering all that are bound. பிசாசுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. The demons are fleeing. வியாதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. Sickness are fleeing. பாவங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. The sins are driven away. நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நம்மத்தில் பறந்து பறந்து தொட்டு கொண்டிருக்கிறார். The spirit of God is cleansing us and flowing over us. ஓ ரம்மா சங்கலங்கரமா. யாத்ரங்கரா பௌ சங்கரங்கரா. அந்நிய பாஷையை பேசிக்கொண்டே இருங்கள். Speak in unknown tongues. கர்த்தர் சிலர் மேல் புதிய அபிஷேகத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். God is pouring out a new anointing upon few. சில குடும்பத்தில் இருக்கிறதான கட்டுகளை அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் மேல் அபிஷேகத்தை ஊற்றி உடைக்க போகிறார். The Lord is going to pour upon anointing on one person and deliver all the bindings. ஓரியன மந்தின கஷமன கலமானி அதுரே. Shut up, Katuri! Never Katuri!
முன்பாக உன்னை முன்குறித்ததான தெய்வம் இதுவரைக்கும் நான் உன்னை கைவிட்டதில்லை. My child, I chose you before the foundation of the world. Until today, I have not forsaken you. உன்னுடைய பாவத்து நிமித்தம், உன்னுடைய மீறல் நிமித்தம், உன்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நான் உன்னை இமைப்பொழுது கைவிட்டேன். ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை என் பக்கமாய் நான் இழுத்துக் கொண்டேன். Because of your iniquity, because of your sin, because of your transgression, for a moment I forsook you, but with everlasting mercies I have gathered you. துரி ஷரோ கத்துரோ, இனியும் என் பிள்ளையே, நீ எனக்கு மாத்திரம் சொந்தம், நீ என்னுடைய சம்பத்து, நீ என்னுடைய சம்பத்து. Hereafter, my child, you belong only to me. You are my treasure. Kathura, en pillaye, idho enoda janathukaga naan kadum vairagyam kondirukiren. My child, I am very zealous for my people. இதோ இதோ நான் என் சத்துருவை சத்துருக்களை முறியடிக்கும்படியாக நான் ஒரு பெரிய சேனையை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். I am forming a great army to chase away the enemy. கத்துரோ ஷிடோ கத்துரோ, என் பிள்ளையே, நீ அந்த சேனைக்குள், நீ அந்த சேனைக்குள், நீ உன்னை ஒப்புக்கொடுப்பாய் என்று கத்து சொல்லுகிறாய். Surrender yourself to be that part of that army, says the Lord. ஓ ரமா சந்தராய் அக்லா ரந்துவா ராபஸ்தானி யாக்கரா சந்துனாக்கரா ஓரியானா சந்துராமாக்கரா. கத்தர் புதிய பாஷைகளை தந்து கொண்டிருக்கிறார். அந்த புதிய பாஷைகள் மூலமாக கத்தர் உங்களை அந்த சேனையின் அங்கத்தினராய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். Through the new tongues, the Lord is changing you as a member in that army. நீ ஒரு மனுஷன் அல்ல. You are not a man. நீ ஒரு போர் சேவகன். You are a warrior. உன் சரீரம் முழுவதும் இரும்பாய் மாற்றியிருக்கிறார். He is changing your whole body as iron. உன் கையில் ஆயுதங்களை தந்திருக்கிறார். He has given you a weapon in your hand. உன் வாயில் விசுவாசத்தின் வார்த்தை தந்திருக்கிறார். He has given you words of faith in your mouth. இயேசுவின் நாமத்தில் இந்த யுத்தத்திற்காய் புறப்பட்டு போ. And in the name of Jesus, get deliverance. ஓரியானாய சந்திடாங்கரமானி அதுரா. அதிக அதிக அன்பில் அமிழ்ந்து அனுதினம் புதிய நவுகளாலும் புகழ்ந்துமை பாக்கின அதிசயமாகத்தின் குழந்தை அகற்றிய இது சமயம் உன்னதிடும். அதிக அதிக அன்பில் அமிழ்ந்து அனுதினம் புதிய நவுகளாலும் புகழ்ந்துமை பாக்கின அதிசயமாகத்தின் குழந்தை அகற்றிய My child, I'm not going to be silent anymore. You are the king.
கர்ஜித்துக் கொண்டிருக்கிறேன். I am roaring from Zion as the lion of the tribe of Judah. My child, hurry up, get ready quickly. மகளே, இதோ நானே உன்னோடு பேசுகிறேன். நீ கவலைப்படாதே, இதோ உன் தேவனாகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I will do anything for you. உனக்காக நான் எதையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். I am so thankful about you. நான் உன்னை குறித்து மிகவும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறேன். Your future is in my hand. உன்னுடைய எதிர்காலம் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. Don't worry for your marriage, my dear child. உன்னுடைய விவாகத்தை குறித்து நீ கவலைப்படாதே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். My child, as the bird that flyeth over and protects, I am moving in your midst. And because of that, the powers of the adversary, it is not able to touch you. The enemy has laid so much snares so that he might somehow devour you. But my dear child, without knowing that, you are going after the world and you are going after vanity. My child, my spirit does not always strive with man. There is no more time or chance for you. There is no time for you. This is your final chance. There is healing for my church. There is health and healing for my church. There is refuge for my church. There is refuge under my wings for my church. Jesus. My church. Be strengthened.
Fear not, I am with you. I've come into your midst as God El Shaddai. I am the beginning and the end. I am come in your midst as Alpha and Omega. Without end or without beginning, I have come in your midst. My people, do not fear. I am with you. Though a mother might forget a child, but I am a God who cannot forget you. I have come in your midst. I will never forget you, said God. God of all comfort, He is in our midst. He is a God as a heart of mother. He has come in our midst. And because of that, when we sit in His bosom, our tears is wiped away. இது வெறும் ஒரு ஹால் அல்ல, நம்முடைய பரலோகத்தில் இருக்கிற அப்பா அம்மாவனுடைய மடியா இருக்கிறது. This is not an ordinary hall, but it is a bosom of a dear mother and dear father. அவர் நமக்கு ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். He is the God of all comfort for us. ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் மௌனமாய் அவரை ஆராதிப்போம். For one minute, let us all worship Him silently. Silenta, avare ninaippoma. Silently, let us only think upon Him. Nammudaiya ullam avare nesikkattum. Let our heart only love Him. Nammudaiya sindhanai avar mel padindirukkattum. Let all our thoughts be placed only upon Him. Nammudaiya sariram asaiyamal irukkattum. Let our body let it not move. Nammudaiya kangalai moodi avare ninaippom. Let us close our eyes and let us think upon Him. இந்த மௌனத்தில் ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. In this silence, the deep calleth out the deep. ஆவி ஆவியோடு தொடர்பு கொள்ளுகிறது. The spirit, it communicates with the spirit. இன்னும் கொஞ்சம் நாட்களில் it a few more days இப்பொழுது நம்மத்தில் இயேசு இருக்கிறார், ஆனால் வேறொரு மண்டலத்தில் மறைந்திருக்கிறார். In our midst Jesus is in us, but he is in another realm. ஆனால் இன்னும் சில நாட்களில் அந்த மண்டலத்திலிருந்து நம்முடைய மண்டலத்திற்கு ஒரு செகண்ட் வருவார். And in at a few more days he will come from the dimension and realm, and he will come into our dimension. நம்மை பார்த்து வா போகலாம் என்று சொல்வார். He will look unto us and he will say unto us, come, let us go. அந்த ஷணபொழுதில் இந்த மண்டலத்திலிருந்து நாம் அந்த மண்டலத்திற்குள் இந்த பூமியிலிருந்து மறைந்து கொள்வோம். At that instance we will be changed and disappeared from this realm, and we will go into the realm along with them. எத்தனை பேர் இதை நம்புகிறீர்கள்? How many of you believe this? வா என்று அழைக்கிற சத்தம் சீக்கிரமாக கேட்கப்பட போகிறது. The voice that calleth unto us, come, let us go, it is going to be heard very soon. இன்னும் கொஞ்சம் காலத்தில் நம்முடைய ஆண்டவர் வர போகிறார். It a few more days the Lord is going to come. இன்னும் கொஞ்சம் காலத்தில் இந்த பூமியை விட்டு நிரந்தர In a few more days we are going to go away from this earth permanently. அப்பொழுது நம்முடைய சொத்து, நம்முடைய பணம், நம்முடைய வாகனம் எல்லாவற்றையும் பிசாசு எடுத்து கொண்டு போகட்டும். And at that time let the devil take all our possessions and let him take every riches of us and go. இனிமேல் இந்த பூமியில் எனக்கு சொத்து இல்லை, இயேசு தான் என் சொத்தாக இருக்கிறார். Henceforth this earth is
not my possession. Jesus is my treasure. அவர் தான் என்னுடைய பந்தய பொருளாய் இருக்கிறார். He is my gold. அவர் தான் என்னுடைய விலையேறப்பட்ட முத்தாய் இருக்கிறார். He is my precious pearl. அவர் தான் என்னுடைய ஆதாயமாய் இருக்கிறார். He is my all gain. அவர் தான் என் உள்ளத்தின் கனவாக ஆசையாய் இருக்கிறார். He is the dream of my soul. அவர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். He is my all in all. Hallelujah. சீக்கிரமாய் வெளிப்பட போகிறதான அவரை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காலையிலோ மாலையிலோ நள்ளிரவோ நடுப்பகலிலோ காலையிலோ மாலையிலோ நள்ளிரவோ நடுப்பகலிலோ அருணோதயத்திலோ அஸ்தமனத்திலோ நினையாத வேளையில் சுவருவார். அருணோதயத்திலோ அஸ்தமனத்திலோ நினையாத வேளையில் சுவருவார். காண்போமே நாம் காண்போமே நாம் நாயோதன் இயேசுவின் பொன்முகமே. காண்போமே நாம் காண்போமே நாம் நாயோதன் இயேசுவின் பொன்முகமே. காலையிலோ மாலையிலோ நள்ளிரவோ நடுப்பகலிலோ காலையிலோ மாலையிலோ நள்ளிரவோ நடுப்பகலிலோ அருணோதயத்திலோ அஸ்தமனத்திலோ இணையாத வேளையில் சுவருவார். அருணோதயத்திலோ அஸ்தமனத்திலோ இணையாத வேளையில் சுவருவார். சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்து உம்முடைய அன்புக்காய் ஒன்று கூட உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. கடந்த நாள் எல்லாம் எங்களுக்கு விரோதமாய் வந்ததான காற்றுகள் புயல்கள் கொந்தளிப்புகள் மத்தியிலும் நாங்கள் உண்மை உறுதியாய் பிடித்துக் கொண்டு ஆண்டவரே அந்த காற்றுகள் எங்களை வாரிக்கொண்டு போகாதபடிக்கு கத்தாவே உண்மை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு நடந்து வரும்படியாய் எங்களுக்கு நிர்வுதவி செய்தீர். அதற்காய் ஸ்தோத்திரங்கள். இந்த வேளையாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பலவீனமான மண்பாண்டமாய் நாங்கள் கடந்து வந்த போது கத்தாவே உம்முடைய பெரிய பலனை எங்களுக்கு தந்து கத்தாவே யுத்தத்திலே முன்னணியிலே நிற்கக்கூடியதான யுத்த வீரர்களாய் எங்களை மாற்றிக்கொண்டு ஆண்டவர் எங்களை பலப்படுத்தி ஆண்டவர் அந்த நம்பிக்கையும் தைரியத்தையும் விசுவாசத்தையும் ஒன்று கூட எங்களுக்கு தந்தி. அதற்காய் மக்கள் ஸ்தோத்திரம் கத்தாவே. எங்களை நீர் ஒரு பெரிய சேனையாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறீர் கத்தாவே. அந்த சேனையிலே முன்னணியிலே நிற்கக்கூடிய வீரர்களாய் நீர் எங்களை மாற்றும் கத்தாவே. சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல கத்தாவே எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் நான் பயப்படேன் என்று சொன்னது போல ஆண்டவர் எங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறதான சோதனையை பார்த்து நீ எங்களுக்கு விரோதமாய் வா என்று சொல்லத்தக்கதான அந்த தைரியத்தின் நாட்களை எங்களுக்கு தாரும் கத்தாவே. நாங்கள் சோதனையை கண்டு பயப்படாதபடிக்கு ஆண்டவரே விசுவாசத்திலே உறுதியாய் நின்று ஆண்டவர் எங்களுடைய அடிகளை தொடர்ந்து எடுத்து வைக்கும்படியாய் எங்களுக்கு உதவி செய்யும் கத்தாவே. வந்ததான ஜனங்களை நோக்கி பார்த்து அவருடைய இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து பார்த்து அவருடைய தேவனை சந்தித்து ஆவிக்குரிய நன்மையினாலும் சரீரத்துக்குரிய நன்மையினாலும் நிரப்பும்படியாய் உடைய கரத்தை நீட்டும் ஆண்டவரே. ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பும் ஆண்டவரே. சாட்சிகளை கேட்கிற நாங்கள் ஆண்டவரே பக்தி விரித்து எங்களுக்குள் உண்டாகும்படியாய் ஆண்டவரே எங்களுக்குள் ஜீவன் உண்டாகும்படியான சாட்சிகளை எழுப்பி தாருங்க தாவே. வசனம் பேசுகிற தாசனை உயிர்ப்பியும் ஆண்டவரே உன்னதமான பலத்தினால் நிரப்புங்க தாவே. சியோனிலிருந்து வைராக்கியமான ஆண்டவரே அந்த வார்த்தைகளை உடைய தாசன் மூலமாய் இந்த கடைசி நாட்களிலே வெளிப்படுத்தி தாருங்க தாவே. நாங்கள் ஆண்டவரே நீர் எப்படி பக்தியில் வைராக்கியம் உள்ள தேவனாய்
காணப்படுகிறீரோ அதுபோல நாங்கள் வைராக்கியம் உள்ளவராய் இந்நாட்களை காணப்பட்டு கத்தாவே எல்லாவற்றிலும் கத்தாவே சத்தியத்திலே நடந்து சத்தியத்திலே நின்று கொண்டு சத்தியத்திலே பூர்ணப்பட்டு உம்மோடு கூட வந்து இளைப்பாறும்படியாய் எங்களுக்கு நீர் உதவி செய்யும் கத்தாவே தொடர்ந்து உடைய சமூகங்களோடு கூட இருக்கட்டும் ஊழியங்களை பொறுப்படும் புலிக்குன்ன கன்வென்ஷன் கடைசி நாட்களிலே பெரிய காரியங்களை செய்யும் தாசிகளை உயிர்ப்பியும் ஆண்டவரே பெரிய மகிமை அந்த இடத்திலே காண உதவி செய்யும் தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். Please subscribe my YouTube channel Songs of Praise. நாம் எல்லாரும் எழும்பி நின்று ஆங்கில பாட்டை பாடுவோம். Faith will ever triumph on the way. Faith will look to Jesus day by day, never fearing what the foes may say. Walking along with Jesus, I am walking with Jesus, there's nothing now to fear. I am walking with Jesus, there's none to me so dear. I am walking with Jesus, He wipeth every tear. I am walking in the steps of Jesus. When the storms of life are raging wild, faith will ever grow in me the smile, knowing that the Lord will keep His child. Walking along with Jesus, I am walking with Jesus, there's nothing now to fear. I am walking with Jesus, there's none to me so dear. I am walking with Jesus, He wiped every tear. I am walking in the steps of Jesus. Faith will never stagger in the test, casting all on Jesus nevertheless, bringing all that time it knows the best. Walking along with Jesus, I am walking with Jesus, there's nothing not to fear. I am walking with Jesus, there's none to me so dear. I am walking with Jesus, He wipeth every tear. I am walking in the steps of Jesus. Left to fight alone when all forsake, counting in this world what every day, faith will surely every barrier break. Walking along with Jesus, I am walking with Jesus, there's nothing not to fear. I am walking with Jesus, there's none to me so dear. I am walking with Jesus, He wiped the heavy tear. I am walking in the steps of Jesus. Faith alone will please the Lord of love, by Him where the saints of God approve. Faith gives then a witness from above. Walking along with Jesus, I am walking with Jesus, there's nothing now to fear. I am walking with Jesus, there's none to be so dear. I am walking with Jesus, He wipeth every tear. I am walking in the steps of Jesus. இப்பொழுது ரெண்டு பேருக்கு ஒரு பாட்டுத்தாளை வைத்து மற்றவர்கள் பாட்டுத்தாளை கீழே வைத்து கைகளை தட்டி பாடுங்கள். மனப்பாடமாய் பல்லவை தெரியும் என்றால் கண்களை மூடி பாடுங்கள். நாம் எல்லாரும் இந்த பல்லவியை இயேசுவோடு நடந்து கொண்டே பாட வேண்டும். ஐ எம் வாக்கிங் வித் ஜீசஸ், நான் இயேசுவோடு கூட நடந்து கொண்டு இருக்கிறேன், ஆகையால் எனக்கு பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. நான் இயேசுவோடு கூட நடக்கிறபடினால் அவரை போல ஒரு டியரான ஒரு நெருங்கிய நண்பன் இல்லை. நான் இயேசுவோடு கூட இருக்கிறபடினால் என் கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் துடைக்கிறார். அவருடைய அடிச்சோடுகளில் நான் அவரோடு கூட நடந்து கொண்டு இருக்கிறேன். ஆகையால் நாம் எல்லாரும் இயேசுவோடு கூட, இயேசு நம்மத்தில் தான் இருக்கிறார், நம்முடைய இந்த வனாந்திர பயணத்தில் அவர் கூட நடந்து கொண்டு தான் இருக்கிறார். ஆகையால் அவருக்கு சாட்சியாக நம்ம எல்லாரும் எழும்பி நின்று இந்த பல்லவியை நாம் பாடுவோமாக.
I am walking with Jesus, there's nothing now to fear. I am walking with Jesus, there's nothing to be so dear. I am walking with Jesus, He wipes every tear. I am walking in the steps of Jesus. I am walking with Jesus, there's nothing now to fear. I am walking with Jesus, there's nothing to be so dear. I am walking with Jesus, He wipes every tear. I am walking in your word, I am walking with Jesus. I am walking with Jesus, there's nothing now to fear. I am walking with Jesus, there's nothing to be so dear. I am walking with Jesus. Oh, Ramakatina Shabakaramana. Ramakatina Shabakatina Karabali Antuna. Ribirama Shabakaramani Antuna. Thank you, Lord. Stotram, Stotram, Stotram. Hallelujah. அவரும் நம்மோடு கூட தான் இருக்கிறார், நாமும் அவரோடு கூட இருக்கிறோம். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம, ஸ்தோத்ரம். சகரேவன் புத்தகத்திற்கு நம்முடைய வேதங்களை நாம் திருப்புவோம். சாப்டர் 10 பத்தாம் அதிகாரம் வெர்சஸ் 8 and 9. எட்டாம் ஒன்பதாம் வசனங்கள். சாரி, 1, 8 and 9. முதலாம் வசனம், எட்டாம் வசனம், ஒன்பதாம் வசனம். பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்ளுவேன், அவர்களை மீட்டுக் கொண்டேன், அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள். நான் அவர்களை ஜனங்களுக்குள்ளே இறைத்த பின்பு அவர்கள் தூர தேசத்திலே என்னை நினைத்து தங்கள் பிள்ளைகளோடும் கூட பிழைத்து திரும்புவார்கள். Ask for the rain. மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். So there was a time in Israel where there was no rain. மழையே இல்லாதான ஒரு காலம் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தது. For them, literally, there was no rain. அவர்களுக்கு எழுத்திற்குரிய பிரகாரமான மழை இல்லை. It was a time of famine for them. அவர்களுக்கு அது ஒரு பஞ்சகாலமா இருந்தது. Because of that, the whole nation was affected. எனவே அது நிமித்தமாக முழு தேசமும் பாதிக்கப்பட்டது. So now God's prophet is going and telling them, ask God for rain. எனவே இப்பொழுது கர்த்தருடைய தீர்க்கதரிசி அவர்களிடத்தில் சென்று மழைக்காய் நீங்கள் அவரிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். We are also going through a time of famine in our lives. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பஞ்ச நாட்களில் தான் இருக்கிறோம். In our spiritual life, just like when literal rain does not come, crops die. In our spiritual life, we are facing a lot of losses because there is no spiritual rain. எப்படி மழை வராமல் இருக்கும்போது பயிர்கள் அழிந்து நாசம் ஆகிறதோ, அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட மழை வராமல் இருக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பழுதடைகிறது. In the evaporation cycle, water vapor goes up and then the clouds are formed. தண்ணீர் நீராவியாய் மாறுகிறதான அந்த சுழற்சியில் நீராவியானது சூரியனின் மூலமாக நீராவியாக சென்று மேகமாக மாறுகிறது. But what God is saying here, ஆனால் இங்கே தேவன் என்ன சொல்லுகிறார்? Don't wait for water to evaporate and make clouds. That's not going to happen. தண்ணீரானது நீராவியாக மாறி அதன் மூலமாக மேகமாக மாறி மழை வரும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டாம். அப்படி மழை வராது. As we saw last week, God has broken the staff of bread. கடந்த வாரம் நாம் கண்டதை போல தேவன் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்திருக்கிறார். So it's a judgment time for the church. எனவே சபைக்கு இது ஒரு நியாய தீர்ப்பின் காலம். Or I should call it a chastisement time. இல்லாவிட்டால் இது ஒரு சிட்சையின் காலம் என்று அழைக்கலாம். God is correcting us. தேவன் நம்மை திருத்திக் கொண்டிருக்கிறார். So we should not just wait for the course of nature to just take over. எனவே இயற்கையின் கோட்பாடானது நம்மை மேற்கொள்ளும்படியாக நாம் காத்திருக்க வேண்டாம். We are all going through famines in our life. நாம் யாவரும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பஞ்சத்தின் வழியாய் போய் கொண்டிருக்கிறோம். For the famine to get over, இந்த பஞ்சம் தீர்ந்து போக வேண்டும் என்றால், for the problem to get solved, இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றால், don't just wait for nature to come and do things. இயற்கையானது வந்து காரியங்களை செய்ய வேண்டும் என்று நீங்கள் காத்திருக்க வேண்டாம். Don't say by and by it will be all right. அது தானாகவே போக போக சரியாக விடும் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். Don't just say the problem came somewhere, let it go somewhere. இங்கிருந்து எப்படியோ பிரச்சனை வந்துவிட்டது, அது அப்படியே வந்த வழியில் போய்விடும் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். God is giving us a commandment to ask.
தேவன் நாம் கேட்க வேண்டும் என்று ஒரு கட்டளை நமக்கு கொடுக்கிறார். But then he says when you ask I will make clouds. அவர் சொல்கிறார் நீங்கள் கேட்கும்போது நான் உங்களுக்கு மின்னல்களை உண்டாக்குவேன். In Tamil it's written I will make lightning. You don't have to make, you can't bring rain from lightning, you have to bring rain from clouds. God says in the English Bible you pray and ask me I'm going to make clouds for you. தமிழில் மின்னல்களிலிருந்து உங்களுக்கு மழையை உண்டாக்குவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மின்னல்களிலிருந்து மழையை உண்டாக்க முடியாது. ஆங்கில வேதாகமத்தில் மேகங்களிலிருந்து நான் உங்களுக்கு மழையை உண்டாக்குவேன், எனவே என்னிடத்தில் மழைக்காய் நான் மேகங்களை உண்டாக்குவேன், நான் மேகங்களை உண்டாக்குவேன் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் அந்த பின்மாறி காலத்து மழையை அனுப்புவதற்கு முன்பாக, just like you know we have a rainy season after which the crops grow and then we have a harvest season. எப்படி நமக்கு மழை காலம் வந்த பிறகு அதற்கு பிறகு பயிர்கள் பயிரிடப்பட்டு அதற்கு பிறகு அறுவடை காலம் வருகிறதோ, in the same way in Israel there was a rainy season, it's called the time of the latter rain. அதே போலவே இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு மழை காலம் இருந்தது, அது பின்மாரி காலம் என்று அழைக்கப்பட்டது. There were two rainy seasons, one the first time in the year it's called former rain, the second time in the year it's called latter rain. அவர்களுக்கு இரண்டு பருவ கால மழை இருந்தது. முதலாவது பெய்கிறதான மழையானது முன்மாரி காலம் என்றும், அதற்கு பிறகு பெய்கிறதான மழை பின்மாரி காலம் என்றும் அழைக்கப்பட்டது. After that the crops start growing. அதற்கு பிறகு பயிர்கள் வளர ஆரம்பிக்கும். Just like we have a harvest festival here. எப்படி இந்திய தேசத்தில் நமக்கு அறுவடை பண்டிகை இருக்கிறதோ, in the same way in Israel they had a harvest festival called Pentecost. அதே போலவே இஸ்ரவேல் தேசத்திலும் அவர்களுக்கென்று ஒரு அறுவடை பண்டிகை இருந்தது, அதுதான் பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று அழைக்கப்பட்டது. Now why are we called Pentecostals? நாம் ஏன் பெந்தேகோஸ்தே காரர்கள் என்று அழைக்கப்படுகிறோம்? Just like they waited for the rain, just like they waited for literal rain, we the disciples, our forefathers waited for a spiritual rain, and on that same day of the harvest festival they got their spiritual rain. எப்படி அந்த இஸ்ரவேல் தேசத்து மக்கள் பின்மாரி காலத்து மழைக்காக காத்திருந்தார்களோ, அதே போல நம்முடைய முற்பிதாக்களாகி இயேசுவருடைய சீஷர்கள் அவர்களும் தங்களுடைய ஆவிக்காக அவர்கள் பின்மாரிக்காய் காத்திருந்தார்கள். அதே போலவே 50ஆம் நாளில் அந்த அறுவடை நாளிலே அவர்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் எப்படி ஜபித்தார்களோ அதே போல நாம் ஜபிப்பதற்கு நாம் நிறுத்தி இருக்கிறோம். நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருந்தார்களோ, அதே போல நாம் பரிசுத்தம் இல்லாதவர்களாய் இருக்கும்படியாக நாம் அந்த பரிசுத்தத்தை நிறுத்தி இருக்கிறோம். We have stopped loving the Lord just like our forefathers loved the Lord. நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி நம்முடைய தேவனை நேசித்தார்களோ, அதே போல நாம் நேசிக்காமல் நிறுத்தி இருக்கிறோம். We have gone so far away from God. நாம் தேவனை விட்டு தூர சென்று விட்டோம். Recently I just came across an interview of a lady who lost her husband. சமீபத்தில் ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்தாள். அவர்கள் கொடுத்ததான பேட்டி நான் கேட்க நேர்ந்தது. Her husband died as a martyr. She was killed by anti-Christians. அவர்களுடைய கணவனார் ஒரு ரத்த சாட்சியாய் மாறித்தார். அந்த கணவனார் அந்த கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்ததான சில மதவாதிகளால் அவர் கொல்லப்பட்டார். And he was stabbed. அவர் குத்தப்பட்டு கொல்லப்பட்டார். They were actually bound and gagged in a certain room. அவர்கள் அவரை கட்டி ஒரு குறிப்பிட்ட அறைக்குள் அவரை தள்ளினார்கள். And they were people of another religion in another country. இன்னொரு தேசத்தில் இன்னொரு மதத்தை சேர்ந்ததான ஜனங்கள் அங்கு இருந்தார்கள். When the police came, போலீஸ்காரர்கள் வந்தபோது, immediately they cut off their necks. That means the people who were holding those Christians cut off the Christians' necks. உடனேயே அந்த கிறிஸ்தவர்களை பிடித்து வைத்ததான அந்த மதவாதிகள் அந்த கிறிஸ்தவர்களுடைய தலைகளை வெட்டி விட்டார்கள். And they tried to escape but could not escape. அந்த கிறிஸ்தவர்கள் எப்படியாவது தப்பித்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்ததான அந்த மதவாதிகள் எப்படியாவது தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். But could not escape. ஆனால் அவர்களால் தப்பித்துக் கொள்ள முடியவில்லை. One man jumped from the balcony and died. ஒரு மனுஷன் பலகணியிலிருந்து கீழே விழுந்து செத்து விட்டான். However, the Christians died also. ஆனால் எப்படியோ கிறிஸ்தவர்களும் மரித்து விட்டார்கள். So when the wife was being interviewed, அவர்களுடைய மனைவி அவர்களை பேட்டி காண்ட போது, she told the newspapers, I forgive the killers and their families. அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு இப்படி பேட்டி அளித்தார்கள், நான் அந்த கொலைக்காரர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் மன்னிக்கிறேன். She was a woman wearing jewelry, not a, I don't think she was not a member of our church. அவர்கள் நம்முடைய சபையை சேர்ந்ததான ஒரு சகோதரி அல்ல என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் ஆபரணங்களை அணிந்திருந்தார்கள். But look at the heart of forgiveness that she had. ஆனால் அந்த சகோதரிக்கு இருந்ததான அந்த மன்னிக்கிற இருதயத்தை பாருங்கள். Her confession to forgive those enemies came in the newspapers. அவர்கள் தங்கள் சத்துருக்களை மன்னித்து விட்டார்கள் என்கிறதான அவர்களுடைய அறிக்கையானது செய்தித்தாள்களில் வந்தது. Can we forgive like that?
அப்படி நம்மால் மன்னிக்க முடிகிறதா? How far away, how backslidden we are. நாம் எவ்வளவு பின்பாக பின்மாற்றத்தில் இருக்கிறோம். How careless we have become in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் எவ்வளவு மெத்தனமாய் இருக்கிறோம். So God, who was feeding our forefathers because he's angry with us, has broken the staff of bread, no more rains. எனவே நம்முடைய முற்பிதாக்களை போஷித்து வந்ததான நம்முடைய தேவன் இப்பொழுது அவர் நம்மேல் கோபமாய் இருக்கிறபடியினால் அப்பம் எனும் ஆதரவு கோலை முறித்து விட்டார், மழை இல்லை. But he won't just let things be like that. ஆனால் அவர் அப்படியே காரியங்கள் சென்று விடுவதற்கு விட்டு விடுகிறவரும் அல்ல. Although we don't forgive, he forgives. நாம் மன்னிக்காமல் இருந்தாலும் அவரே நம்மை மன்னிக்கிறார். Although we don't love him, he still loves us. நாம் அவரை நேசிக்காமல் இருந்தாலும் அவரே நம்மை நேசிக்கிறார். And he has sprinkled the scriptures with promises of a great revival. ஒரு பெரிய எழுப்புதலில் வரப்போகிறது என்கிறதான வாக்குத்தத்தங்களினால் அவர் முழு வேதாகமத்தையுமே அவர் தெளித்திருக்கிறார். So every here and there, every now and then in the Bible, you'll come across a promise. I am going to bring back the Israelites. I am going to bring them and they're going to be like before. The redeemed of the Lord are going to come to Zion with singing in their heads. I am going to send down showers of the latter rain. எனவே நீங்கள் முழு வேதாகமத்தை வாசிக்கும் போது அடிக்கடி அவ்வப்போது எல்லா வசனங்களிலும் சில வசனங்களிலும் தேவன் நான் இஸ்ரவேலரை எப்படி இருக்க விட போகிறதில்லை, அவர்கள் மறுபடியுமாய் தங்கள் முந்தின சீருக்கு திரும்பி வருவார்கள் என்றும், அவர்கள் மறுபடியுமாய் தங்கள் தேசங்களுக்கு திரும்பி வருவார்கள் என்றும், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள் என்றும் நாம் வாசிக்கிறோம். எழுப்புதலின் மலை நான் திரும்ப தருவேன் என்றும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். God is going to make clouds. நான் இங்கே மேகங்களை உண்டாக்குவேன் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. So to bring that spiritual rain, God is going to make clouds, he says. எனவே அந்த ஆவிக்குரிய மழையை கொண்டு வரும்படியாக நான் மேகங்களை உண்டாக்குவேன் என்று தேவன் சொல்லுகிறார். What is he going to make? What clouds can he make to bring a spiritual rain? ஒரு ஆவிக்குரிய மழையை கொண்டு வரும்படியாக அவர் என்ன வகையான மேகங்களை உண்டாக்க முடியும்? It only shows a work of preparation that God is doing in us so that rain might come. அந்த மழை வரும்படியாக தேவன் நம்மில் செய்கிறதான சில ஆயத்த வேலைகளை தான் அது காண்பிக்கிறது. Now for God to make a cloud, it won't take a second for him. He'll just say let there be a cloud and the cloud will come. தேவன் ஒரு மேகத்தை உண்டாக்க வேண்டும் என்றால் அது அவருக்கு ஒரு நொடி கூட எடுக்காது. மேகங்கள் உண்டாக கடவுள் என்று சொல்லும்போது மேகங்கள் உண்டாகிவிடும். So what is he going to do up there in heaven to prepare to bring the rain? எனவே மழையை கொண்டு வரும்படியாக பரலோகத்தில் இருந்து கொண்டு அந்த ஆயத்த வேலையை என்னவாய் அவர் செய்ய போகிறார்? That work is not in heaven, that work is here. அந்த வேலை பரலோகத்தில் அல்ல, அந்த வேலை இங்கேதான் இருக்கிறது. The cloud has to be made not in heaven, the cloud has to be made in our midst, in your heart and my heart. அந்த மேகமானது பரலோகத்தில் உண்டாக்கப்பட வேண்டியது அல்ல, அந்த மேகமானது நம்முடைய மத்தியில் உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் அது உண்டாக்கப்பட வேண்டும். So in the making of the cloud there are two things. எனவே மேகங்களை உண்டாக்குவதில் இரண்டு காரியங்கள் அடங்கி இருக்கிறது. God has promised a mighty rain in our midst. தேவன் நம்முடைய மத்தியில் ஒரு பலத்த மழையை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். Before Jesus comes, there's going to be a short season on earth where we are going to see the power of God revealed through the church. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக சபையில் ஒரு குறுகிய இடைவெளி காலம் இருக்க போகிறது. அப்பொழுது சபையில் தேவனுடைய வல்லமையானது பலமாய் வெளிப்படுத்தப்படும். This short period of revival in the Bible is called the day of his power. இந்த குறுகிய கால எழுப்புதலானது அவருடைய பராக்கிரமத்தின் நாள் என்று அழைக்கப்படுகிறது. So we are going to see his power very soon. எனவே அதி சீக்கிரத்தில் நாம் அவருடைய பராக்கிரமத்தை காண போகிறோம். Before that. ஆனால் அதற்கு முன்பாக for that power to come down. அந்த பராக்கிரமம் இறங்கி வருவதற்கு முன்பாக for that shower to come down. அந்த மழை இறங்கி வருவதற்கு முன்பாக God has to make a cloud. தேவன் ஒரு மேகத்தை உண்டாக்க வேண்டும். In other words, God has to prepare our hearts. வேறு வார்த்தைகள் கூறுவோம் என்றால் தேவன் நம்முடைய இருதயங்களை ஆயத்தமாக்க வேண்டும். How is God preparing? தேவன் அதை எப்படி ஆயத்தமாக்குகிறார்? In that preparation there is a two-fold work. அந்த ஆயத்தமாக்குதலில் இரட்டிப்பான வேலை இருக்கிறது. One, he prepares us. ஒன்று, அவரே நம்மை ஆயத்தமாக்குகிறார். Two, we prepare ourselves. இரண்டாவது, நம்மை நாமே நாம் ஆயத்தமாக்கிக் கொள்கிறோம். So how does he prepare us? எனவே அவர் நம்மை எப்படி ஆயத்தம் பண்ணுகிறார்? One thing we must all admit. நாம் யாவரும் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். When it means that he has to make a cloud in our hearts, when it means that he has to prepare us, it means that we are now not ready, not in the right standing. அவர் நம்முடைய இருதயத்தில் மேகங்களை உண்டாக்க வேண்டும் என்றால், அவர் நம்மை ஆயத்தமாக்க வேண்டும் என்றால், அதனுடைய அர்த்தமானது இப்பொழுது நாம் நிற்க வேண்டிய ஸ்தானத்தில் நாம் காணப்படவில்லை என்பது அர்த்தம். We are in a backslidden state. நாம் ஒரு இப்பொழுது பின்மாற்ற நிலைமையில் இருக்கிறோம். We are in a fallen state. நாம் ஒரு விழுந்து போன நிலவரத்தில் இருக்கிறோம். Do we all admit we are fallen? நாம் யாவரும் விழுந்து போன நிலவரத்தில் தான் இருக்கிறோம் என்று ஒத்துக்கொள்கிறோமா? We admit that we are not what we ought to be. நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று இப்பொழுது இல்லை என்று நாம் ஒத்துக்கொள்கிறோமா? You see, because we are born in a generation which has never seen miracles. அற்புதங்களையே காணாததான ஒரு சந்ததியில் நாம் பிறந்திருக்கிறபடியினால் we are born in a miracles where
the powers of the of the apostles have not been revealed. அப்போஸ்தலர்களுடைய வல்லமையானது வெளிப்படாததான ஒரு சந்ததியில் நாம் பிறந்திருக்கிறபடியினால் so we sometimes feel we are quite all right. சில வேளைகளில் நாம் சரியாக தான் இருக்கிறோம் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். But when we look back to the days of our forefathers. ஆனால் நம்முடைய முற்பிதாக்களின் நாட்களை நாம் திரும்பி பார்க்கும்போது see the way God worked for them. தேவன் அவர்களுக்காக எப்படி கிரியை செய்தார் என்கிறதான அந்த வழியை நாம் பார்க்கும்போது and we must remember we are fallen. அப்பொழுது நாம் விழுந்து போயிருக்கிறோம் என்று நாம் நினைவில் கொள்ள வேண்டும். St. John, he saw Jesus directly after Jesus went to heaven. பரிசுத்த யோவான் இயேசு பரலோகத்திற்கு சென்ற பிறகு அவரை நேர்முகமாய் கண்டார். St. Peter saw angel with his own eyes. பரிசுத்த பேதுரு தூதர்களை தன்னுடைய கண்களினால் கண்டார். How long is it since we have seen an angel with our naked eyes? நம்முடைய புறம்பான கண்களின் மூலமாக ஒரு தூதனை பார்த்து நமக்கு எவ்வளவு நாள் ஆகி இருக்கிறது? How long is it since we have seen a dead man raised to life? ஒரு மரித்து போன மனுஷன் உயிரோடு எழுப்பப்பட்டதை பார்த்து எவ்வளவு நாள் ஆகி இருக்கிறது? How long is it since we have seen a magician going blind by the commandment of the apostle of God? தேவனுடைய அப்போஸ்தலருடைய கட்டளையின் மூலமாக ஒரு மந்திரவாதி குருடாகி போனதை பார்த்து நமக்கு எவ்வளவு நாள் ஆகி இருக்கிறது? How long is it since we have seen hundreds of people receiving the Holy Spirit at one meeting? ஒரே கூட்டத்தில் நூற்று கணக்கானவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதை பார்த்து நமக்கு எவ்வளவு நாள் ஆகியிருக்கிறது? In our international convention, about 400 to 500 people take baptism. நம்முடைய சர்வதேச கன்வென்ஷனில் 400-500 பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். But without any advertisement. ஆனால் எந்த விளம்பரமுமே இல்லாமல் just 120 people attending a meeting. 120 ஜனங்கள் மாத்திரம் ஒரு கூட்டத்தில் பங்கு பெற்றுக் கொண்டிருந்தார்கள். Only one sermon. ஒரே ஒரு பிரசங்கத்தின் மூலமாக 3000 people took baptism. 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். Where is that power today? இந்த அந்த வல்லமை எங்கே? Why has God gone to sleep? தேவன் ஏன் தூங்க போய்விட்டாரா? இல்லை. You and I have gone to sleep. நீங்களும் நானும் தான் தூங்க போயிருக்கிறோம். So to wake us up, God has to do a work. எனவே தேவன் நம்மை எழுப்பி விடும்படியாக ஒரு வேலையை செய்ய வேண்டியதா இருக்கிறது. For God to make the cloud in our heart once again to prepare us for that latter rain, God has to first do a work in us. மறுபடியும் அந்த மேகத்தை நம்மில் உண்டாக்கும்படியாக நம்மை அந்த காலத்திற்கு ஆயத்தப்படுத்தும்படியாக தேவன் நமக்குள் கிரியை செய்ய வேண்டியதா இருக்கிறது. What is that work? அந்த வேலை என்ன? To understand that. இதை புரிந்து கொள்வதற்காக we have to go a little into the future. இன்னும் இதற்காக நாம் இன்னும் வருங்காலத்திற்கு சற்று பிரவேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. After Jesus comes and goes. இயேசு வந்து போன பிறகு there's going to be a terrible period on earth for 7 years. 7 வருட காலத்திற்கு இந்த பூமியில் ஒரு பயங்கரமான காலம் வர போகிறது. One man, a dictator is going to rule. He is a wicked man, he will rule this world. ஒரு மனுஷன் பொல்லாதவனாய் இருந்து இந்த உலகத்தை சர்வாதிகாரம் பண்ணி சர்வாதிகாரியாய் இருப்பான். And for 7 years he will rule this world. 7 varudam alavum avan inda ulagathai aatchi seivan. At the end of 7 years, 7 varudathin mudivil he is going to take a huge army comprising many armies from many nations. Aneka desangalilirundu vandadana aneka raanuvangalai vaithirukkiradana oru raanuvam. He is going to lead them and go towards a place called Megiddo in Israel. அவன் அந்த முழு ராணுவத்தையும் நடத்தி இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற மெகிதோ என்கிற இடத்திற்கு அவர்களை கொண்டு போவான். So lakhs and lakhs of soldiers under the headship of this antichrist is going to go there. எனவே இந்த அந்திகிறிஸ்துவை தலைவனாக வைத்துக்கொண்டு லட்சக்கணக்கான போர் சேவகர்கள் இந்த மெகிதோ என்கிற இடத்திற்கு அவர்கள் போவார்கள். And why are they going there? இவர்கள் ஏன் அங்கே போகிறார்கள்? Nobody knows. ஒருவருக்கும் தெரியாது. The antichrist knows. ஆனால் அந்திகிறிஸ்து அதை அறிந்திருப்பான். Satan is in him. ஏனென்றால் சாத்தான் அவனுக்குள் இருக்கிறான். And while they all go with the antichrist. அவர்கள் யாவரும் அந்த அந்திகிறிஸ்துவை தலைவனாக வைத்து அவனுக்கு பின்பாய் போய் கொண்டிருக்கும் போது far away from the skies Jesus is going to come down with his army. தூரத்திலிருந்து மேகங்களிலிருந்து இயேசுவானவர் தம்முடைய ராணுவத்தோடு கூட அவர் இறங்கி வருவார். Who is there with Jesus? அந்த இயேசுவோடு கொடுக்கிறதா கூட இருக்கிறதான அந்த சேனை யார்? By the grace of God you and I should be there. கர்த்தருடைய கிருபையின் மூலமாக நீங்களும் நானும் தான் அங்கு இருக்க வேண்டும். That's why God has called us. அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். We are going to be his army. நாம் அவருடைய சேனையா இருக்க போகிறோம். So as the antichrist goes towards that battle site. இந்த அந்திகிறிஸ்து அந்த யுத்த களத்துக்கு போகும்போது தானே Jesus and his army will come down. இயேசுவும் அவருடைய சேனைகளும் கீழே இறங்கி வருவார்கள். That battle is called the battle of Megiddo or the battle of Armageddon as the Bible says. அந்த யுத்தம் தான் மெகிதோவின் யுத்தம் இல்லாவிட்டால் வேதம் சொல்லுகிறதை போல அர்மகதோன் யுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. That battle
will be over in a moment. அந்த யுத்தம் ஒரு நிமிஷத்திலேயே முடிவடைந்து விடும். The antichrist and his army will all be destroyed. அந்த கிறிஸ்துவும் அவருடைய சேனைகள் யாவரும் அழிக்கப்பட்டு நிர்மூலமாவார்கள். Jesus and his army, they are going to rule this world for 1,000 years. இயேசுவானவரும் அவருடைய சேனைகளும் இந்த பூமியை 1,000 வருடம் ஆட்சி செய்வார்கள். So after that, by the grace of God, Jesus is going to be here physically on earth, just like he was on earth 2,000 years ago. அதற்கு பிறகு கர்த்தருடைய கிருபையின் மூலமாக இயேசுவானவர் 2,000 வருடங்களுக்கு முன்பாக எப்படி சரீர பிரகாரமாய் இந்த பூமியில் இருந்தாரோ அதே போல அந்த நாட்களில் அவர் இந்த பூமியில் காணப்படுவார். Just like he was in Jerusalem 2,000 years ago, he's going to be in Jerusalem once again. 2,000 வருடங்களுக்கு முன்பாக அவர் எப்படி எருசலேம் நகரத்தில் இருந்தாரோ மறுபடியுமாய் அதே நகரத்தில் அவர் காணப்பட போகிறார். But Jesus, when he was here 2,000 years ago, was born like a child and grew to 33.5 years. ஆனால் இயேசுவானவர் 2,000 வருடங்களுக்கு முன்பாக இங்கே இருந்தபோது அவர் ஒரு குழந்தையாய் பிறந்து 33.5 வருடம் வரைக்கும் வாழ்ந்தார். He grew. அவர் வளர்ந்தார். But now when Jesus comes, ஆனால் இப்பொழுது இயேசு வரும்போது, he's not going to come like a child. அவர் ஒரு குழந்தையைப் போல வரப்போகிறதில்லை. He's going to come as a resurrected Jesus. அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவாய் வரப்போகிறார். He's not going to be here for 30 years. He's going to be here for 1,000 years. அவர் இங்கே 30 வருஷங்கள் இருக்க போகிறதில்லை, 1,000 வருஷங்கள் இருக்க போகிறார். By the grace of God, you and I are going to be with him and rule with him. கர்த்தருடைய கிருபையின் மூலமாக நீங்களும் நானும் அவரோடு கூட இருந்து அவரோடு கூட நாம் ஆட்சி செய்வோம். By the grace of God, you and I are going to be the government, the one world government for 1,000 years. கர்த்தருடைய கிருபையின் மூலமாக நீங்களும் நானும் ஒரே அரசாங்கமாக 1,000 வருஷம் அளவு நீடிப்போம். There will be no election once in 5 years. ஒவ்வொரு 5 வருடத்திற்கும் அந்த நாட்களில் தேர்தல் நடைபெறாது. Because there will be no opposition at all in those 1,000 years. ஏனென்றால் அந்த 1,000 வருடம் அளவும் எந்த எதிர்ப்பும் இருக்காது. Why will there be no opposition? ஏன் எந்த எதிர்ப்பும் இருக்காது? Because this government is not going to make any mistakes. There will be no one to question the government. ஏனென்றால் இந்த அரசாங்கமானது அதனுடைய நாட்களில் ஒருபோதும் தவறு செய்ய போகிறதில்லை. எனவே அந்த அரசாங்கத்தை ஒருவரும் கேள்வி கேட்க போவதும் இல்லை. Every road will be properly tarred. எல்லா சாலைகளும் நன்றாய் தார் சாலைகளாய் போடப்பட்டிருக்கும். All the vegetation will be prosperous. எல்லா தாவரங்களும் செழித்து வளரும். All the crops will grow well. எல்லா பயிர் வகைகளும் நன்றாய் செழித்தோங்கும். The rain will fall in its season. மழை தன்னுடைய காலத்தில் சரியாய் மழை பெய்யும். There will be no road accidents. எந்த சாலை விபத்தும் ஏற்படாது. There will be no murders. எந்த கொலைகளும் ஏற்படாது. Because Jesus is ruling. ஏனென்றால் இயேசுவானவர் ஆட்சி செய்வதினால். Not only is he ruling. அவர் ஆட்சி செய்வது மாத்திரமல்ல. You and I are going to rule then. நீங்களும் நானும் அவர்களை ஆட்சி செய்ய போகிறோம். Hallelujah. But before that, ஆனால் அதற்கு முன்பாக, we have to get ready in a certain way. நாம் ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தில் ஆயத்தமாக வேண்டும். That's what I mean, God is preparing us. எனவே தான் தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். How does he prepare us? அவர் நம்மை எப்படி தான் ஆயத்தம் பண்ணுகிறார்? You know, I told you of an army led by the antichrist and opposed by Jesus and his army coming down. அந்திக்கிறிஸ்துவினால் ஒரு ராணுவம் நடத்தப்படுகிறதையும் அதற்கு எதிராக இயேசுவும் அவருடைய சேனைகளும் வருகிறதையும் பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். Now when you see this army of the antichrist, இந்த அந்திக்கிறிஸ்துவினுடைய ராணுவத்தை நீங்கள் பார்க்கும்போது, this antichrist and his army is the last kingdom on earth. இந்த அந்திக்கிறிஸ்துவும் men's kingdom, human kingdom. இந்த அந்திக்கிறிஸ்துவும் அவருடைய ராணுவம் தான் இந்த பூமியில் காணப்பட போகிறதான கடைசி மனுஷ ராஜ்யம். So many kingdoms have come. பல வகையான ராஜ்யங்கள் வந்து சென்று விட்டது. கிரீக் எம்பையர், கிரேக்க சாம்ராஜ்யம், சிரியன் எம்பையர், சிரிய சாம்ராஜ்யம், எகிப்தியன் எம்பையர், எகிப்து சாம்ராஜ்யம், பாபிலோனியன் எம்பையர், பாபிலோனிய சாம்ராஜ்யம், ரோமன் எம்பையர், ரோம சாம்ராஜ்யம், பிரிட்டிஷ் எம்பையர், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம். So many empires have come and gone. பல வகையான சாம்ராஜ்யங்கள் வந்து போய்விட்டது. There's going to be only one more empire. இன்னும் ஒரே ஒரு சாம்ராஜ்யம் தான் வரவிருக்கிறது. One more human empire. இன்னும் ஒரு மனுஷ சாம்ராஜ்யம். That is the antichrist empire. அதுதான் அந்திக்கிறிஸ்துவினுடைய சாம்ராஜ்யம். It's going to be the biggest empire because he's the only one who's going to take the whole world. அது ஒரு பெரிய சாம்ராஜ்யமாய் இருக்க போகிறது. ஏனென்றால் அவன் ஒருவனாக இருந்து கொண்டு முழு உலகத்தையும் கைப்பற்ற போகிறான். But it's going to be the last empire. ஆனால் அவன் அதுதான் கடைசி சாம்ராஜ்யமாய் இருக்க போகிறது. Now you can see a picture of this battle of Armageddon in the book of Daniel. தானியரின் புத்தகத்தில் இந்த அர்மகதன் யுத்தத்தை பற்றியதான சித்திரத்தை காட்சியை உங்களால் பார்க்க முடியும். This antichrist and his army in one sense are represented by a huge statue. இந்த அந்திக்கிறிஸ்தும் அவனுடைய ராஜ்யம் அவனுடைய சேனையும் ஒரு அர்த்தத்தில் ஒரு பெரிய சிலையின் மூலமாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. All the kingdoms of this world are represented in that statue. அந்த சிலையில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Read Daniel chapter 2 and verse 31 onwards. தானியேல் 2 அதிகாரம் 31 வசனத்திலிருந்து வாசியுங்கள். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா?
அதின் தொடையும் வெண்கலமும் அதின் கால்கள் இரும்பும் அதின் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. So what's written here? இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? Just the same picture of the battle of Armageddon is seen here. அர்மகதான் யுத்தத்தினுடைய அதே காட்சியானது இங்கே காணப்படுகிறது. The statue represents the Antichrist and his army. இந்த சிலையானது அந்திக்கிறிஸ்துவையும் அவருடைய ராணுவத்தையும் குறிக்கிறது. Or the final kingdom of this world. இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் இருக்க போகிறதான கடைசி ராஜ்யம். And a stone is coming and colliding with that statue. ஒரு கல் வந்து இந்த சிலையின் மேல் மோதுகிறது. And the statue after that ceases to exist. அந்த சிலை அதற்கு பிறகு காணப்படாமல் போய்விடுகிறது. And the stone becomes bigger and bigger and becomes a big mountain that fills the whole world. அந்த கல்லானது மிகவும் பெரியதாக மாறி முழு உலகத்தையும் நிரப்பக்கூடியதான ஒரு மலையாய் மாறிவிடுகிறது. That stone is Jesus and his army. அந்த கல் இயேசுவும் அவருடைய சேனையும். They are going to come down, destroy the kingdoms of this world and going to rule this world. அவர்கள் இறங்கி வந்து இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்களை அழித்து இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார்கள். But one thing is written about that stone. ஆனால் அந்த கல்லை பற்றி ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. It's a stone cut without hands. கையால் பெயர்க்கப்படாததான கல். What is that? அது என்ன? About Jesus. இயேசுவை பற்றி. He was a stone cut without hands. அவர் கைகளால் பெயர்க்கப்படாததான ஒரு கல்லாய் இருக்கிறார். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? It shows he was divine, he had no beginning. அவர் தெய்வீகமானவர் என்பதை அது காண்பிக்கிறது. அவருக்கு ஆரம்பம் இல்லை. He was not made by anyone. அவர் யாராலும் உண்டாக்கப்பட்டவர் அல்ல. He always existed. அவர் எப்பொழுதும் இருக்கிறார். So he was always there. It shows his pre or eternal pre-existence. அவர் எப்பொழுதும் இருக்கிறார். இது அவருடைய முந்தின பெயரை காண்பிக்கிறது. Not only that. அது மாத்திரமல்ல. We are also part of that stone cut without hands. நாமும் கூட கைகளால் பெயர்க்கப்படாததான அந்த கல்லின் ஒரு பகுதியாய் இருக்கிறோம். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? It means you and I have to get cut. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நீங்களும் நானும் வெட்டப்பட வேண்டும். So we have to get cut in different ways. பல வகையான வழிகளில் நாம் வெட்டப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். But we are getting cut, isn't it? We are getting cut. ஆனால் நாம் வெட்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். When we lose a job, we get cut. நாம் ஒரு வேலை இழக்கும் போது வெட்டப்படுகிறோம். When someone shouts at us, we get cut. யாரோ ஒருவர் நம்மை பார்த்து திட்டும் போது நாம் வெட்டப்படுகிறோம். When our suggestions are not accepted, we get cut. நம்முடைய ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கும் போது நாம் வெட்டப்படுகிறோம். When someone is persecuting us because we are coming to all the meetings and someone stands in the way and says don't go, we get cut. நாம் எல்லா கூட்டங்களும் வருவதினால் நான் யாரோ ஒருவர் நமக்கு வழியில் நின்று கொண்டு குறுக்கிட்டு நீ போக வேண்டாம் என்று நம்மை உபத்திரப்படுத்தப்படுகிறால் நாம் வெட்டப்படுகிறோம். When we lose our money, we get cut. நாம் நம்முடைய பணத்தை இழந்து போகும் போது வெட்டப்படுகிறோம். When we lose our health, we get cut. நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் இழந்து போகும்போது நாம் வெட்டப்படுகிறோம். God doesn't speak to us, we get cut. தேவன் நம்மோடு கூட பேசாமல் இருக்கும்போது நாம் வெட்டப்படுகிறோம். When some sin strives against us, we get cut. சில பாவங்கள் நமக்கு விரோதமாய் போராடும் போது நாம் வெட்டப்படுகிறோம். When our children are rebellious, we get cut. நம்முடைய பிள்ளைகள் முரட்டாட்டம் உள்ளவர்களா இருக்கும்போது நாம் வெட்டப்படுகிறோம். When our parents are not saved, we get cut. நம்முடைய பெற்றோர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது நாம் வெட்டப்படுகிறோம். So in different ways we get cut. இப்படி பல வகையான வழிகளில் நாம் வெட்டப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம். What is so important here? இதில் மிகவும் முக்கியமான காரியம் என்ன? We must realize one very important thing. ஒரு மிகவும் முக்கியமான காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். When we get cut, நாம் வெட்டப்படும்போது we see people. நாம் ஜனங்களை பார்க்கிறோம். This man's cutting me, that person's cutting me, my son is cutting me, my husband is cutting me, my wife is cutting me, my boss is cutting me, servants of God are cutting me, fellow believers are cutting me and so on. இந்த மனுஷன் என்னை வெட்டுகிறார், இந்த நபர் என்னை வெட்டுகிறார், என்னுடைய மகன் என்னை வெட்டுகிறான், என்னுடைய புருஷன் என்னை வெட்டுகிறான், என்னுடைய மனைவி என்னை வெட்டுகிறாள், என்னுடைய பெற்றோர்கள் என்னை வெட்டுகிறார்கள், எனக்கு என்னுடைய மேலதிகாரி என்னை வெட்டுகிறார், எனக்கு இருக்கிறதான தெய்வ ஊழியர்கள் என்னை வெட்டுகிறார்கள், என்னுடைய சகவசவாசிகள் என்னை வெட்டுகிறார்கள் என்று. But that's not the way. ஆனால் இது அப்படி அல்ல. You and I are going to become a stone that is cut without human hands. நீங்களும் நானும் கைகளால் பெயர்க்கப்படாததான ஒரு கல்லாய் மாற போகிறோம். That means when we get cut, it's not a human being cutting us. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நாம் வெட்டப்படும்போது மனுஷர்கள் நம்மை வெட்டுகிறதான வெட்டு அது அல்ல. We must realize behind those human beings is the hand of God himself cutting us. அந்த மனுஷர்களுக்கு முன்பாக பின்பாக தேவன் தாமே தம்முடைய கரங்களை வைத்து நம்மை வெட்டுகிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். So that stone that is cut without hands means it's a stone that is being cut without human hands. கைகளால் பெயர்க்கப்படாததான கல் என்று சொல்லும்போது அந்த கல்லானது மனுஷ கைகளினால் வெட்டப்பட்டது அல்ல.
It is cut by God. அது தேவனால் வெட்டப்பட்டதான கல். So when we get cut, we must remember that God is cutting us. எனவே நாம் துண்டிக்கப்படும்போது தேவன்தான் நம்மை வெட்டுகிறார் என்று நாம் நினைவில் கொள்ள வேண்டும். He is cutting our pride. அவர் நம்முடைய பெருமையை வெட்டுகிறார். He is cutting our self-righteousness. நம்முடைய சுய நீதியை அவர் துண்டிக்கிறார். He is cutting our spiritual sleep. நம்முடைய ஆவிக்குரிய தூக்கத்தை அவர் துண்டிக்கிறார். He is cutting our hesitative nature. நம்முடைய தயக்கமுள்ள சூழ்நிலையை சுபாவத்தை அவர் துண்டிக்கிறார். He is cutting our laziness. நம்முடைய சோம்பேறி தனத்தை அவர் வெட்டுகிறார். And slowly he is forming us to be like him. மெதுவாக தம்மை போலவே அவர் நம்மை மாற்றும்படியாக நம்மை உருவாக்குகிறார். So dear brother, dear sister. எனவே அருமையான சகோதரனே சகோதரியே. Very soon we are going to disappear from this world. அதி சீக்கிரத்தில் நாம் இந்த உலகத்திலிருந்து மறைந்து போக போகிறோம். We may be sitting in a meeting like this. ஒருவேளை நாம் இப்படிப்பட்டதான ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். Suddenly many of us will vanish. திடீரென்று அநேகர் அவர்கள் மறைந்து போய் விடுவார்கள். You may be sitting in a car and driving. ஒருவேளை நீங்கள் ஒரு காரில் உட்கார்ந்து கொண்டு காரை ஓட்டிக் கொண்டிருக்கலாம். If you really realize that God has been cutting you and if you permit to get cut. உண்மையிலே தேவன் தான் உங்களை வெட்டுகிறார் என்று நீங்கள் உணர்ந்தவர்களாய் அவர் உங்களை வெட்டும்படியாக நீங்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தால் அவர் உங்களை வெட்டுவதன் மூலமாக உங்களை ஒரு குறித்த வடிவத்துக்குள் ஒரு குறித்த வடிவத்திற்குள் உங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார். And when you breach the perfection of that shape that is in his mind, அவருடைய மனதில் என்ன உருவம் இருக்கிறதோ அந்த பூரணத்தை நீங்கள் அடைந்து கொண்ட பிறகு, you are going to be a stone that fits exactly in your place in Jerusalem, New Jerusalem. புதிய எருசலேமில் உங்களுக்கென்று இருக்கிறதான அந்த இடத்தில் நீங்கள் சரியாய் பொருத்தப்படுகிறதான கல்லாய் மாறுவீர்கள். When your work is over, உங்களுடைய வேலை முடிந்துவிட்ட பிறகு, you may be going to office on your two-wheeler. ஒருவேளை நீங்கள் உங்கள் இரண்டு சக்கர வாகனத்தில் வேலைக்கு போய் கொண்டிருக்கலாம். Suddenly only the two-wheeler will be going, you will be missing. திடீர் என்று அந்த இரண்டு சக்கர வாகனம் மாத்திரம் தான் போய் கொண்டிருக்கும், நீங்கள் மறைந்து விடுவீர்கள். It's going to happen very soon. அதி சீக்கிரத்தில் இது சம்பவிக்க போகிறது. When the Antichrist is ruling for 7 years, we'll be in heaven. அந்திக்கிறிஸ்துவானவர் இந்த பூமியை 7 வருஷம் ஆட்சி செய்யும் போது நாம் பரலோகத்தில் இருப்போம். And then we'll come back. அதற்கு பிறகு நாம் திரும்பி வருவோம். We will come back as a stone cut without hands. கைகளால் பெயர்க்கப்படாததான கல்லாய் நாம் திரும்பி வருவோம். What is our testimony? நம்முடைய சாட்சி என்ன? I was on earth. நான் பூமியில் இருந்தேன். When I was on earth, in different ways I got cut. நான் பூமியில் இருந்தபோது பல வகையான வழிகளின் மூலமாய் நான் வெட்டப்பட்டேன். I didn't blame anyone for cutting me. ஆனால் என்னை வெட்டுவதற்கு நான் ஒருவரையும் குற்றம் கூற மாட்டேன். I realized the hand of God cutting me. தேவனுடைய கரம் தான் என்னை வெட்டினது என்று நான் உணர்ந்தேன். I realized the divine plan of God in cutting me. என்னை வெட்டுவதில் தேவனுடைய தெய்வீக திட்டம் இருந்தது என்று நான் உணர்ந்தேன். So dear brother, dear sister. எனவே அருமையான சகோதரனே சகோதரியே. God wants to make us that stone that is cut without hands. கைகளால் பெயர்க்க படாததான அந்த கல்லாய் மாறும்படியாய் தேவன் விரும்புகிறார். Don't blame anyone. நீங்கள் ஒருவரையும் குறை கூற வேண்டாம். Don't point your finger at this person and that person. இந்த நபர் மேலும் அந்த நபர் மேலும் நீங்கள் உங்கள் விரலை சுட்டிக்காட்ட வேண்டாம். Don't say he is the cause, she is the cause for all my problems. இவர்தான் காரணம், இவள்தான் காரணம் என்று அந்த பிரச்சனைக்கு நீங்கள் ஒருவரையும் குற்றம் கூற வேண்டாம். I am the cause for all my problems. என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தான் காரணம். God is cutting me for my good. என்னுடைய நன்மைக்காக தான் தேவன் என்னை வெட்டுகிறார். He is beating me into shape. அவர் என்னை உருவாக்குவதற்காக என்னை அடிக்கிறார். Into shape. He is putting, making the right shape in me. சரியான வடிவத்திற்கு என்னை கொண்டு வரும்படியாய் அவர் என்னை வெட்டுகிறார். So God is doing that cutting work in our life. எனவே தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த வெட்டுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார். Man is not doing it, God is doing it. மனுஷன் அதை செய்கிறதில்லை, தேவன் தான் அதை செய்கிறார். We go on thinking this person is doing it and that person is doing it. இந்த நபர் தான் செய்கிறார், அந்த நபர் தான் செய்கிறார் என்று நாம் தொடர்ந்து யோசித்துக் கொண்டே இருப்போம் என்றால், it means that we are acknowledging that human hands are cutting us. If human hands are cutting us, we can't fit in heaven. அதன் அர்த்தம் என்னவென்றால், மனுஷ கைகள் தான் என்னை வெட்டுகிறது என்று நாம் ஒத்துக்கொள்கிறோம். மனுஷ கைகள் நம்மை வெட்டினால் புதிய போய் நாம் பொருந்த முடியாது. If human hands are cutting us and we can't go and fit in New Jerusalem, we can't come back to reign. மனுஷ கைகள் தான் நம்மை வெட்டுகிறது என்று நாம் உணர்ந்து அதி நிமித்தமாக நாம் புதிய எருசலேமில் போய் நாம் பொருந்தாமல் இருப்போம் என்றால் மறுபடியும் நாம் ஆட்சி செய்ய வர முடியாது. If we can't come back to reign, it means we can't go when Jesus comes, which means we'll be left behind. நாம் மறுபடியும் ஆட்சி செய்ய வர முடியவில்லை என்றால் அதனுடைய அர்த்தம் இயேசு வரும்போது நாம் போக மாட்டோம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நாம் கைவிடப்பட்டு விட்டோம். Brother, sister, are you sad today? சகோதரனே சகோதரி, இன்று நீங்கள் துக்கமாக இருக்கிறீர்களா? Through some pain in your life, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வேதனையின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? Any loss that you are facing, நீங்கள் அநேக நஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Realize, confess, God is doing it. தேவன் தான் அதை செய்கிறார் என்று உணர்ந்து கொள்ளுங்கள், அதையே அறிக்கையாய் சொல்லுங்கள். You are being cut as a divine stone, but cut
touched by the hands of God himself. நீங்கள் ஒரு தெய்வீகமான கல்லாய் வெட்டப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் தேவனுடைய கரங்களினாலேயே நீங்கள் அப்படி செய்யப்படுகிறீர்கள். So he is doing that work of preparation in us. எனவே அவர் நமக்குள் இந்த ஆயத்த வேலையை செய்கிறார். So making a cloud is nothing but breaking us. எனவே ஒரு மேகத்தை உண்டாக்குவது என்று சொல்வது வேறு ஒன்றும் அல்ல நம்மை வெட்டுவதுதான். We have been swollen out of size. We are more bigger. We are bigger than what we ought to be. நாம் எப்படி இருக்க வேண்டுமோ அதை காட்டிலும் வீங்கி இருக்கிறோம். Swollen by pride. பெருமையினால் வீங்கி இருக்கிறோம். Swollen by self righteousness. சுயநீதியினால் வீக்கம் அடைந்திருக்கிறோம். God is breaking us. எனவே தேவன் நம்மை வெட்டுகிறார். No, otherwise we'll start, you know, thinking that we are the cause of everything. இல்லாவிட்டால் நாம் தான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்று யோசிக்க ஆரம்பித்து விடுவோம். I have told you this before, I will say it again. ஏற்கனவே நான் இதை சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். Pastor Manasseh used to tell an example. Pastor Manasseh ஒரு உதாரணத்தை இப்படி சொல்லுவார். How we go into a stupor sometimes. சில வேளைகளில் நாம் எப்படி ஒரு தூக்கத்திற்குள் சென்று stupor means மம்மதை. That means we go into a kind of, you know, revelry, what do you say, an unconscious state, ஒரு மயக்கத்துக்குள் போய் விடுகிறோம். எப்படி நாம் ஒரு மயக்கத்திற்குள் போய் விடுகிறோம்? How? எப்படி? Suppose I'm drinking a drink, milk and honey mixed together. உதாரணமாக தேனும் பாலும் கலந்ததான ஒரு திரவத்தை நான் குடிக்கிறேன். And I put it into my mouth and start drinking. என்னுடைய வாயில் வைத்து நான் அதை குடிக்க ஆரம்பிக்கிறேன். Now after some time, as the drink goes, the milk and the honey goes into me, and the paalum theena pona peraga konja neram kalithu I start enjoying the drink so much, and the paanathai naan migavum anubavithu kudikiren, I lose consciousness of what's happening around me, enai sutrilum enna nadakkirathu endrai patti than unarvu illamal naan enudaiya unarvai ilandhu vitten. What do I start thinking? Naan enna ninaikka aarambikiren? I forget that the drink is coming from the cup and I start thinking the drink is coming from my tongue. இந்த பானமானது இந்த கப்பிலிருந்து வருகிறது என்பதை மறந்துவிட்டு இந்த பானமானது என்னுடைய நாக்கிலிருந்து வருகிறது என்று நான் நினைக்க ஆரம்பிக்கிறேன். That is called stupor. அதுதான் மயக்கம். In the same way, அதே போலவே, if God does not make the cloud, தேவன் மேகங்களை உண்டாக்கவிட்டால், if God does not prepare us, தேவன் நம்மை ஆயத்தமாக்கவிட்டால், if today he sends the revival, இன்று அவர் எழுப்புதலை அனுப்பினால், what will we think after some time? கொஞ்ச நேரம் கழித்து நாம் என்ன நினைப்போம்? The power that I have now got to carry out this revival doesn't come from there, it comes from here. இந்த எழுப்புதலை நடப்பிக்கக்கூடியதான என்னுடைய எனக்கு வந்திருக்கிறதான இந்த பராக்கிரமமானது இது பரத்திலிருந்து வந்ததல்ல எனக்குள் இருந்துதான் வந்திருக்கிறது என்று நாம் நினைக்க ஆரம்பிப்போம். And the revival will result in a great falling away. அப்பொழுது அந்த எழுப்புதலானது ஒரு மிகப்பெரிய விழுகையாய் சம்பவிக்கும். So God should prepare us. எனவே தேவன் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். So God is doing that work in your life and my life. Surrender, brother. எனவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வேலையை உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்து கொண்டிருக்கிறார். எனவே சகோதரனே, நீ உன்னை ஒப்புக்கொடு. God is doing that work in your life. Surrender, sister. தேவனே உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். சகோதரியே, ஒப்புக்கொடு. Secondly, இரண்டாவதாக, not only is he preparing us, அவர் நம்மை ஆயத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, in our part we have a part to play to prepare ourselves. நம்முடைய பகுதியிலும் நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவதற்கு நாம் செய்ய வேண்டியதான காரியங்கள் உண்டு. In preparing ourselves we have to do two things. நம்மை ஆயத்தமாக்குவதில் நாம் இரண்டு காரியங்களை செய்ய வேண்டும். One, surrender to get cut. ஒன்று, நாம் வெட்டப்படுவதற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். Let him cut us. He is cutting us. அவர் நம்மை வெட்டட்டும், அவர் தானே நம்மை வெட்டுகிறார். Lord, somehow I want to go when you come. ஆண்டவரே, நீர் வரும்போது எப்படியாவது நான் போய்விட வேண்டும். Any way you want to cut me, Lord. ஆண்டவரே, நீர் எப்படி என்னை வெட்ட வேண்டும் என்று நினைக்கிறீரோ நீர் அப்படியே என்னை வெட்டும். But give me the grace to bear it. ஆனால் அதை தாங்கிக் கொள்வதற்கு எனக்கு கிருபை தாரும். God is not a cruel master. தேவன் ஒரு கொடூரமான எஜமான் அல்ல. God is not a sadist who takes pleasure in our pain. நம்முடைய வேதனையை பார்த்து சிரிக்கிறதான ஒரு தேவன் நம்முடைய தேவன் அல்ல. He doesn't willingly afflict his children. அவர் வேண்டுமென்றே தம்முடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்துகிறதில்லை. He is chastising us because he loves us. அவர் நம்மை நேசிக்கிறபடி நான் நம்மை சிட்சிக்கிறார். And every son whom the father loveth he will chasten. தகப்பன் நேசிக்கிறதான ஒவ்வொரு புத்திரனும் தகப்பன் அவனை சிட்சிப்பான். So he is chastising us not because he's a cruel policeman or a cruel master, not because he's the antichrist, but because he's our father. அவர் ஒரு கொடூரமான எஜமானாகவோ இல்லாவிட்டால் கொடூரமான போலீஸ்காரனாகவோ இல்லாவிட்டால் அந்திக்கிறிஸ்துவாக இருக்கிறபடினால் அவர் நம்மை சிட்சிக்கிறதில்லை. அவர் நம்முடைய அப்பாவா இருக்கிறபடி நான் நம்மை சிட்சிக்கிறார். Thank you father for all your chastisement. பிதாவே, உம்முடைய எல்லா சிட்சைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you father for all your mercies. பிதாவே, உம்முடைய எல்லா இரக்கங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you father for all the moments you have punished us. பிதாவே, நீர் எங்களை தண்டித்ததான எல்லா தருணங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you father for all those breakings in our life. பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையில் வந்ததான அந்த எல்லா உடைப்புகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you father for cutting us. பிதாவே, நீர் எங்களை வெட்டினபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
வேண்டும் எத்தனை பேர் வெட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அவருடைய கிருபை நமக்கு போதுமானது ஆண்டவரே உம்முடைய கிருபை போதுமானதாக இருக்கும் என்றால் நான் வெட்டப்படுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் வெட்டப்படுவதற்கு இப்பொழுது எத்தனை பேர் ஒப்புக் கொடுப்பீர்கள் It's a beautiful song in English. ஆங்கிலத்தில் ஒரு அழகான பாடல் உண்டு I want just enough clouds in my skies. என்னுடைய ஆகாயத்தில் எனக்கு தேவையான மேகங்கள் வேண்டும் That means clouds show sufferings. அதனுடைய அர்த்தம் மேகங்கள் பாடுகளை காண்பிக்கிறது This man who's singing says, Lord, give me enough clouds in my skies. எனவே இந்த பாடலை பாடுகிறதான இந்த நபர் எப்படி சொல்லுகிறார் ஆண்டவரே எனக்கு வேண்டும் எனக்கு போதுமான மேகங்களை என்னுடைய ஆகாயத்தில் எனக்கு தாரும் In other words, allow me to go through enough sufferings. வேறு வார்த்தைகளை சொல்லுவோம் என்றால் நான் பாடுகளின் வழியாக கடந்து போவதற்கு என்னை அனுமதிக்கும் I want just enough clouds in my skies to make a beautiful sunset. ஆண்டவரே ஒரு அழகான சூரியோதயத்தை ஏற்படுத்தும்படியாக என்னுடைய வானத்தில் எனக்கு வேண்டும் என்கிறதான மேகங்களை நீர் கட்டளையிடும் Have you seen a beautiful sunset picture on in a scenery? ஒரு அழகான சித்திரத்தில் சூரியன் அஸ்தமனம் அடைகிறதான் அந்த காட்சியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா Black clouds add to the beauty of the sunset. அந்த கருப்பான மேகங்களானது அந்த சூரியனுடைய அஸ்தமன காட்சிக்கு அழகு சேர்க்கும் The youth camp symbol you will see it. அந்த வரப்போகிறதான வாலிபர் முகாமினுடைய அந்த சின்னத்தில் நீங்கள் அதை காண்பீர்கள் So, this singer is saying, Lord, give me enough sufferings. Only then will my end be beautiful. எனவே இந்த பாடகர் இப்படி இந்த பாடலில் சொல்கிறார் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் பாடுகளை நீர் எனக்கு தாரும் அப்பொழுதுதான் என்னுடைய முடிவு வனப்பாய் இருக்கும் I want just enough tears in my eyes to make the rainbows appear. ஆண்டவரே வானவில் உண்டாகும்படியாக என்னுடைய கண்களே போதுமான கண்ணீரை எனக்கு தாரும் When my eyes are filled with tears and I look out of those tear-filled eyes, I can see the rainbow colors. என்னுடைய கண்கள் கண்ணீரினால் நிறைந்திருக்கும் போது அந்த கண்ணீரின் வழியாக நான் பார்க்கும் போது அந்த வானவெளியில் இருக்கிறதான அழகான வர்ணங்கள் எனக்கு தெரியும் I want just enough sorrows and sighs. ஆண்டவரே எனக்கு தேவையான துக்கங்களையும் தேவையான பெருமூச்சுகளையும் எனக்கு தாரும் I want just enough pain. I want just enough rain to make me what I ought to be. ஆண்டவரே எனக்கு போதுமான வேதனையும் போதுமான கஷ்டங்களையும் நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கும்படியாக நீர் எனக்கு இப்பொழுது தாரும் This afternoon இந்த மத்தியான வேளையில் How many will surrender? எத்தனை பேர் ஒப்புக் கொடுப்பீர்கள் God, no matter what pain I go through, I surrender. ஆண்டவரே நான் எந்த வேதனையின் வழியாக போனாலும் பரவாயில்லை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் No matter what path you take me through to cut me, I surrender. ஆண்டவரே நீர் என்னை வெட்டும்படியாக எந்த பாதையில் கொண்டு போனாலும் பரவாயில்லை நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் That's the first work of preparation that we can do. இதுதான் நான் செய்ய வேண்டியதான முதலாவது ஆயத்த வேலை Brother, sister, that preparation doesn't take time. சகோதரனே சகோதரி இந்த ஆயத்த வேலைக்கு நேரம் செல்லாது Just one word, Lord, I surrender. ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் How many want to disappear quickly from this world? எத்தனை பேர் இந்த உலகத்திலிருந்து சீக்கிரமாய் மறைந்து போக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் How many want to go when Jesus comes? இயேசு வரும்போது நான் போக வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் How many want to come back as a stone cut without hands? கைகளால் பெயர்க்கப்படாததான ஒரு கல்லாய் மறுபடியுமாய் நான் திரும்பி வர வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் How many would like to surrender to get cut for that? அதற்காக நான் வெட்டப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்கள் Can you lift up your hand? உங்கள் கரங்களை உயர்த்த முடியுமா Hallelujah. God has done the God is doing his first he is delighted in seeing us surrender in doing our first part. நம்முடைய முதலாவது பகுதியை நாம் செய்தபடியால் நாம் ஒப்புக்கொடுத்ததை பார்த்து தேவன் மகிழ்ச்சியாய் பிரியப்படுகிறார். Secondly. இரண்டாவதாக the thing that we have to do. நாம் செய்ய வேண்டியதான காரியம் for that latter rain to come down we have to ask. அந்த பின்மாரி காலத்து மழை வர வேண்டும் என்றால் நாம் கேட்க வேண்டும். Asking means praying. கேட்பது என்று சொன்னால் ஜெபிப்பது If a praying people does not rise up from the church சபையிலிருந்து ஜெபிக்கிற ஜனங்கள் எழும்பாவிட்டால் then the rain won't come அப்பொழுது மழை வராது That's why I said don't wait for evaporation evaporation cycle is not going to take place எனவே தான் நீங்கள் நீராவின் சுழற்சிக்காய் காத்து கொண்டிருக்க வேண்டாம் நீராவின் சுழற்சியானது மழையை கொண்டு வராது It's a time of famine clouds will not normally come பஞ்ச காலத்தில் பொதுவாக மேகங்கள் வராது Dark clouds will not bring rain. கருத்த மேகங்கள் மழையை கொண்டு வராது. So for the rain to come, it's not enough for water vapor to go up. Prayer has to go up. எனவே அந்த மழை வர வேண்டும் என்றால் நீராவி போனால் போதுமானது அல்ல ஜெபம் தான் போக வேண்டும். Praying for what? எதற்காக ஜெபிக்க வேண்டும்? Not praying for the job. வேலைக்காக அல்ல Not praying for studies. படிப்பிற்காக ஜெபிப்பதல்ல Praying for promotion. பதவி உயர்வுக்காக ஜெபிப்பதல்ல Praying for revival. எழுப்புதலுக்காய் ஜெபிப்பது Praying for latter rain. பின்மாரி காலத்து மழைக்காய் ஜெபிப்பது Dear brother, dear sister. சகோதரனே சகோதரியே If we don't get prepared and cut enough. நாம் போதுமான அளவுக்கு வெட்டப்பட்டு ஆயத்தப்படாவிட்டால் revival latter rain and all will become just meaningless cheap stuff for us. இந்த எழுப்புதல் இந்த பின்மாரி காலத்து மழை எல்லாம் ஏதோ மலிவான பொருளை போல ஏதோ அர்த்தமற்றதான காரியத்தை போல மாறிவிடும் Oh
we are supposed to pray for latter rain. Lord, give us latter rain, Lord. Next point. ஓ பின்மாரி காலத்து மழைக்காய் ஜெபிக்க வேண்டுமா ஆண்டவரே பின்மாரி காலத்து மழைக்காய் எங்களுக்கு தாரும் என்று சொல்லிவிட்டு அடுத்த காரியத்திற்காய் ஜெபிப்போம். That's not the way. இது இப்படி ஜெபிக்க வேண்டிய ஜெபம் அல்ல. We need people who can go on crying out to God. தொடர்ந்து தேவனை பார்த்து கூப்பிட்டு அழக்கூடியதான ஜனங்கள் நமக்கு வேண்டும். People who can cry out to God only for the latter rain. Send us the rain, Lord. ஆண்டவரே எங்களுக்கு பின்மாரி காலத்து மழையை அனுப்பும் என்று அந்த பின்மாரி காலத்து மழைக்காக மாத்திரம் ஜெபிக்கிறதான ஜனங்கள் தேவை. Now, if you turn to the book of Zechariah. சகரியாவின் புத்தகத்துக்கு நீங்கள் வேதங்களை திருப்பும் போது chapter 4. நான்காம் அதிகாரம். Read verses 13 and 14. 13ஆம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவர் இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். Who are these two people? இந்த இரண்டு பேர் யார்? In the time of famine in Israel. இஸ்ரவேல் தேசத்திலிருந்தான அந்த பஞ்ச காலத்தில். When the Israelites were in captivity. இஸ்ரவேலர்கள் சிறையிருப்பில் இருந்தபோது. There were two people who were anointed by God, prophets. இரண்டு பேர் இருந்தார்கள். அவர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள். They were Haggai and Zechariah. அவர்கள் தான் ஆகாயும் சகரியாவும். Now listen carefully. இப்பொழுது கவனமாய் கவனியுங்கள். These two anointed ones are called two anointed ones who stand before God. இந்த இரண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களும் தேவனுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் நிற்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டவர்கள். What do you mean by standing before God? தேவனுக்கு முன்பாய் நிற்பது என்றால் என்ன? It means prayer. அதனுடைய அர்த்தம் ஜெபம். Do you know, dear brother, dear sister? சகோதரனே சகோதரியே உங்களுக்கு தெரியுமா? The moment you close your eyes and kneel down and say Father. நீங்கள் உங்களுடைய கண்களை மூடி முழங்கால் படியிட்டு பிதாவே என்று நீங்கள் சொல்லுகிற அந்த நிமிஷத்திலேயே நீங்கள் இந்த இடத்தை விட்டுவிட்டு தேவனுக்கு முன்பாய் போய் நிற்கிறீர்கள். A man who prays is a man who stands before God. ஜெபிக்கிற மனுஷன் தேவனுக்கு முன்பாய் நிற்கிற மனுஷன். These two people were always standing before God because they always prayed. இந்த இரண்டு பேரும் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாய் நின்று கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் ஜெபிக்கிற ஜனங்களாய் இருந்தார்கள். What happened? ஆனால் என்ன சம்பவித்தது? Because two of them stood before God. அவர்களில் இரண்டு பேர் தேவனுக்கு முன்பாய் நின்று கொண்டிருந்தபடியினால் What is happening on the earth? பூமியில் என்ன சம்பவித்தது? In the earth Israel is in a backslidden state. பூமியில் இஸ்ரவேல் ஒரு பின்மாற்ற நிலவரத்தில் இருந்தது. All have gone and settled in Babylon. எல்லாரும் போய் பாபிலோனில் அவர்கள் வாழ்ந்து இருந்தார்கள். They have forgotten Israel. இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேல் தேசத்தை மறந்தே போய் விட்டார்கள். The same way Pentecostal people who are the spiritual Israelites have settled in this world. அதே போலவே ஆவிக்குரிய ஜனங்களாகிய பெந்தேகோஸ்தேக்காரர்கள் அவர்கள் இந்த உலகத்திலேயே இருந்து விட்டார்கள். We have forgotten that this is not our home. இது நம்முடைய வீடு அல்ல என்பதை நாம் மறந்து விட்டோம். We have forgotten that we are citizens of New Jerusalem. நாம் புதிய எருசலேமின் பிரஜைகள் என்பதை நாம் மறந்து விட்டோம். So when God is calling us and saying go back and build a temple, there's no one to get up. எனவே தேவன் அவர்களை பார்த்து நீங்கள் திரும்பி போய் ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லும்போது அவர்கள் ஒருவருமே எழுந்து போகவில்லை. 96 lakhs of people, Jews who were scattered, were given the announcement, go and build the temple. Only 42,000 people rose up. 96 லட்சம் பேர் யூதர்களுக்கு நீங்கள் போய் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிறத அறிக்கை விடப்பட்டது. ஆனால் அவர்கள் 42,000 பேர் தான் போய் ஆலயத்தை கட்டினார்கள். 0.5% responded to the call. 0.5% தான் அந்த அழைப்பிற்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள். And they also, when they went back to build the temple, அந்த ஆலயத்தை மறுபடியும் கட்ட சென்ற அவர்களும் கூட when they saw some hindrances coming, சில தடைகள் வந்ததை அவர்கள் கண்ட போது some men rose up against them, சில மனுஷர்கள் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். And they saw lot of rubbish, ruins everywhere, all the buildings broken down, burnt up by the enemies. அந்த இடம் வந்து முற்றிலுமாய் இடிக்கப்பட்டதான கட்டடங்களினாலும் குப்பைகளினாலும் நிறைந்திருந்தது. And the government, the local government is against them. உள்ளூர் அரசாங்கமானது அவர்களுக்கு விரோதமாய் இருந்தது. No money to build. கட்டுவதற்கு அவர்களுக்கு பணம் இல்லை. So what did they do? எனவே அவர்கள் என்ன செய்தார்கள்? They forgot the temple. அவர்கள் ஆலயத்தை மறந்துவிட்டு they started building their own houses. தங்களுடைய சொந்த வீடுகளை கட்ட ஆரம்பித்தார்கள். So God is trying to move a group of people to go and build the temple once again. மறுபடியும் ஆலயத்தை போய் கட்டுங்கள் என்று சில ஜனங்களை தேவன் நகர்த்தி கொண்டிருந்தார். My people build Jerusalem again, that's my city. என்னுடைய ஜனங்களை நீங்கள் மறுபடியும் எருசலேமை கட்டி எழுப்புங்கள், அது என்னுடைய நகரம். But what happened? Majority of them are settled in Babylon. We are quite all right here, Lord. I've got my job, my own house. I'm settled well in Babylon. I don't think I need Jerusalem anymore. ஆனால் சம்பவித்தது என்னவென்றால் ஆண்டவர் அந்த யூதர்களை பார்த்து நீங்கள் போய் ஆலயத்தை கட்டுங்கள் என்று அவர்களுக்கு சொன்ன போது இல்லை ஆண்டவரே, நாங்கள் பாபிலோனிலேயே எங்களுடைய வீடுகளை கட்டிவிட்டோம், நாங்கள் நன்றாய் இருக்கிறோம், எங்களுக்கு வேலை இங்கேதான் இருக்கிறது, நாங்கள் சுகமாய் குடியிருக்கிறோம், இங்கேயே இருந்து விடுகிறோம். So God is trying to push people by giving an order to go
are willing order to go back to their hometown, nobody is going. எனவே தேவன் ஜனங்கள் போய் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார். ஆனால் அவர்கள் அந்த ஆலயத்தை கட்ட முடியாக ஒருவரும் செல்லவில்லை. But what happened? ஆனால் என்ன சம்பவித்தது? Two men stood before God. இரண்டு பேர் தேவனுக்கு முன்பாய் நின்றார்கள். They stood before God and started praying. அவர்கள் தேவனுக்கு முன்பாய் நின்று ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். Bible says they got a golden oil inside them. வேதம் சொல்கிறது அவர்களுக்குள் எண்ணெய் வழி ஆரம்பித்தது. And when that oil started rising out of them, அந்த பொன்னிறமான எண்ணெயானது அவர்களிலிருந்து எழும்ப ஆரம்பித்த போது, through pipes it started emptying out of them. குழாய்களின் வழியாக அவர்களிலிருந்து வெளியே பாய்ந்தது. In other words, the oil from them started going and visiting the people. வேறு வார்த்தைகளில் கூறுவோம் என்றால் அவர்களுக்குள் இருந்து புறப்பட்டதான் அந்த பொன்னிறமான எண்ணெய் அவர்கள் மூலமாக குழாய்களின் வழியாக பாய்ந்து ஜனங்களை சென்றடைந்தது. Read Zechariah 4:12. சகரியா 4:12. மறுபடியும் நான் அவரை நோக்கி, இரண்டு பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்கி பண்ணுகிறவர்களாகிய ஒலிவ மரங்களின் இரண்டு கிளைகள் என்னவென்று கேட்டேன். இவர்கள் தான் இந்த இரண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். எனவே என்ன சம்பவிக்கிறது? இப்பொழுது மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று தேவன், மற்றொன்று தேவனுக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கிறதான இந்த இரண்டு பேர். The third is a group of people who have forgotten God, who have forgotten the temple, who have forgotten Jerusalem. They are called to build Jerusalem, they are called to be Jews, but they have settled in this world. மூன்றாவது கூட்டத்தார் அவர்கள் தாங்கள் தேவனை தேட வேண்டும் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். தாங்கள் யூதர்கள் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். தாங்கள் போய் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பதை மறந்து விட்டார்கள். They are called the valley of dry bones. அவர்கள் தான் உலர்ந்த எலும்புகள் நிறைந்ததான பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறார்கள். These two prophets are not discouraged. ஆனால் இந்த இரண்டு தீர்க்கதரிசிகளும் அதிரியம் அடையவில்லை. They are standing before God. அவர்கள் தேவனுக்கு முன்பாய் நின்றார்கள். As they stand before God. அவர்கள் தேவனுக்கு முன்பாய் நின்றபோதுதானே oil is generated within them. எண்ணெயானது அவர்களுக்குள் இருந்து புறப்பட ஆரம்பித்தது. It's called the anointing. அதுதான் அபிஷேகம். They are called the anointed ones. அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். This anointing flows out of them. இந்த அபிஷேகமானது அவர்கள் மூலமாக வெளியே பாய்ந்தது. Flows into the people. அது ஜனங்களுக்குள் பாய்ந்தது. Then a Zerubbabel rises up. அப்பொழுது ஒரு செருபாபேல் எழும்புகிறான். The priest Joshua rises up. ஆசாரியனாகிய யோசுவா எழும்புகிறான். Ezra rises up. எஸ்ரா எழும்புகிறான். Nehemiah rises up. நெகேமியா எழும்புகிறான். Many people rise up. அநேக ஜனங்கள் எழும்பினார்கள். The anointing from these two go into those people. இவர்களுக்குள் இருந்ததான் அந்த அபிஷேகமானது அந்த ஜனங்களுக்குள் சென்றது. They say, come, let us go and build. வாருங்கள், நாம் போய் ஆலயத்தை கட்டுவோம் என்று அவர்கள் Ezekiel prophesied. Ezekiel தீர்க்கதரிசனம் உரைத்தார். Valley of dry bones came and rose up into an army. உலர்ந்த எலும்புகள் நிறைந்ததான அந்த பள்ளத்தாக்கில் இருந்த எலும்புகள் ஒரு பெரிய சேனையாய் காலூன்றி நின்றது. In the same way, dear brother, dear sister. அதே போலவே சகோதரனே சகோதரியே. In this church, a group of people must arise who can stand before the Lord of the whole earth. இந்த சபையில் ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பி தேவனுக்கு சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறதான தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவர்களாய் அவர்கள் மாற வேண்டும். A group of people must rise up who can stand before that God and ask and ask and ask for rain. அந்த தேவனுக்கு முன்பாக அவர்கள் எழும்பி நின்று ஆண்டவரே எங்களுக்கு மழை தாரும் மழை தாரும் மழை தாரும் என்று அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். And when they ask for that rain, அவர்கள் அந்த மழைக்காய் கேட்டுக்கொள்ளும் போது God will send them oil into their hearts. தேவன் அவருடைய இருதயங்களுக்குள் எண்ணெய் அனுப்புவார். And from their hearts, this oil will go into the church. அவருடைய இருதயங்களிலிருந்து இந்த எண்ணெயானது சபைக்குள் பாய்ந்தோடும். Sleeping people will wake up. தூங்குகிற ஜனங்கள் எழுப்புவார்கள். Careless people will become careful. அஜாக்கிரதை உள்ளவர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் மாறுவார்கள். Backsliders will come back to the church. பின்மாற்றக்காரர்கள் சபைக்குள் வருவார்கள். And they will arise and build. அவர்கள் மறுபடியும் எழுந்து கட்டுவார்கள். How many people want to become asking people? எத்தனை பேர் கேட்கிற ஜனங்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? How many want to become people who are going to ask for the latter rain? எத்தனை பேர் பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ள போகிறீர்கள்? How many are going to sit down and close their eyes and kneel down and stand before the Lord of the whole earth? எத்தனை பேர் உட்கார்ந்து கண்களை மூடி முழங்கால் படிட்டு சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருக்கு முன்பாய் நிற்க போகிறீர்கள்? One group of people, although called by God, although Christians, although Pentecostals, they are going after the world and the things of this world, the promotions of this world, the glories of this world. ஒரு கூட்ட ஜனங்கள் அவர்களுக்கு தேவனால் அழைக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் பெந்தேகோஸ்தேக்காரர்களாய் இருந்தாலும் அவர்கள் அதை மறந்துவிட்டு இந்த உலகத்துக்கு பின்பாகவும் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு பின்பாகவும் இருந்து கொண்டு இந்த உலகத்திலே அவர்கள் இருந்து விடுகிறார்கள். In the midst of those fallen Christians, God is looking for Haggai's and Zechariah's. இந்த விழுந்து போன கிறிஸ்தவர்களின் மத்தியில் தேவன் ஆகாய்களையும் சகரியாக்களையும் தேடிக் கொண்டிருக்கிறார். God is looking for a people to whom he can pour out his anointing. தம்முடைய அபிஷேகத்தை யார் மேல் ஊற்றலாம் என்று தேவன் ஜனங்களை தேடிக் கொண்டிருக்கிறார். Those asking people are going to become anointed people. அந்த கேட்கிற ஜனங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களாய் மாறுவார்கள். How many want to become asking people? எத்தனை பேர் கேட்கிற ஜனங்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? How many want to become people who are
praying for the latter rain. பின்மாரி காலத்து மழைக்காய் நாங்கள் ஜெபிப்போம் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? How many people are going to get up, rise up from Guduvanchery and ask the Lord for the latter rain? ஆண்டவரே எங்களுக்கு பின்மாரி மழை தாரும் என்று எத்தனை பேர் குடுவாஞ்சேரி சபையிலிருந்து எழும்பி கேட்க போகிறீர்கள்? How many people are going to stand before the Lord of the whole earth and ask for God's mercy? சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருக்கு முன்பாய் நின்று ஆண்டவரே இப்படி இரக்கம் வேண்டும் என்று எத்தனை பேர் கேட்க போகிறீர்கள்? It's not two people. இரண்டு பேர் மாத்திரமல்ல, God wants more than two people. தேவன் இரண்டு பேருக்கு மேலாய் இருக்க ஜனங்கள் எதிர்பார்க்கிறார். How many are here? இங்கே எத்தனை பேர் இருக்கிறோம்? How many are here? இங்கே எத்தனை பேர் இருக்கிறோம்? How many want to stand before the Lord of the whole earth? சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருக்கு முன்பாய் எத்தனை பேர் நிற்க விரும்புகிறீர்கள்? Shall we raise our hands? நாம் நம்முடைய கரங்களை உயர்த்துவோம். Oh, so many people really stand before the God of the whole earth. அநேக ஜனங்கள் உண்மையாகவே சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருக்கு முன்பாய் நின்றிருக்கிறார்கள். Oh, the rain will come. ஓ, பின்மாரி மழை வரும். He will make the clouds ready. அவர் மறுபடியும் மேகங்களை உண்டாக்குவார். And the rain will come. அந்த மழை வரும். And every grass of the field will become wet with the rain of God. வயல்வெளியில் இருக்கிற எல்லா பயிர்களும் அந்த மழையில் நனையும். That the Lord might give us the grace to stand before Him the remaining days of our life. Let's praise God. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த மீதியான நாட்களில் தேவனுக்கு முன்பாய் நிற்கும்படியாக தேவன் நமக்கு அந்த கிருபையை தரும்படியாக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 for that oil to increase within us. Let's praise Him. அந்த எண்ணெய் நமக்குள் பெருகும்படியாக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 for that oil to flow out of us and wake up other people. Let's praise Him. அந்த எண்ணெய் நம்மிலிருந்து வெளியே ஊற்றாய் பாய்ந்தோடி மற்றவர்களை எழுப்பி விடும்படியாய் நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Now when we ask, what will the Lord do? நாம் கேட்கும்போது தேவன் என்ன செய்வார்? Now we move on to the second part of the verses we just read. நாம் வாசித்ததான் அந்த வசனத்தினுடைய இரண்டாவது பகுதிக்கு கடந்து போகிறோம். Read verse 8. எட்டாம் வசனம். நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்ளுவேன், அவர்களை மீட்டுக் கொண்டேன், அவர்கள் பெருகிருந்தது போலவே பெருகி போவார்கள். What is written here? இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? I am going to signal for them. நான் அவர்களுக்கு சைகை காட்ட போகிறேன். In English it's written, I will hiss for them. That means God is going to, you know, wave his hands and call us like that. ஆங்கிலத்தில் ஹிஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இப்பொழுது நீங்கள் கண்டதான இந்த அசைவை போல இருக்கும். He will signal to us and call us. அவர் தம்முடைய கரங்களை அசைத்து அழைப்பார். When we pray to the Lord, Lord, you must have mercy on us. We are not what we are supposed to be. Forgive our sins, sanctify us, make us like you. We want the latter rain in the church once again. எனவே நாம் தேவனை பார்த்து ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும், நாங்கள் இருக்க வேண்டிய பிரகாரம் நாங்கள் இருக்கவில்லை, தயவு செய்து எங்களுக்கு பின்மாறி மழையை தரும், மறுபடியும் சபையை உயிர்ப்பையும் என்று நாம் அவரை பார்த்து அவருடைய இரக்கத்திற்காய் கெஞ்சும் போது He will remember us. அவர் நம்மை நினைவு கூறுவார். He will gather us together. அவர் நம்மை ஒன்றாய் கூட்டி சேர்ப்பார். That's what the Bible says. I will hiss for them and gather them. எனவேதான் வேதம் அப்படி சொல்கிறது, நான் அவர்களை பயில் போட்டு அழைத்து அவர்களை கூட்டி சேர்ப்பேன். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? And other sheep have I which are not of this fold. Them will I also bring that they might be one fold and one shepherd. இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, நான் அவைகளையும் கூட்டி சேர்ப்பேன், அப்பொழுது ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையும் ஆகும். Many Christians are going to join together. அநேக கிறிஸ்தவர்கள் ஒன்றாய் சேர போகிறார்கள். To be one church, one shepherd. அப்பொழுது ஒரே சபையும் ஒரே மேய்ப்பனுமாய் இருக்கும். Under one teaching, one doctrine. ஒரே உபதேசத்தின் கீழாக, ஒரே போதனையின் கீழாக. And it's written, and they shall increase as they have increased. அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In other words, just as the church started multiplying in the early days, they will increase and multiply once again. வேறு வார்த்தைகளில் கூறுவோம் என்றால், ஆதி நாட்களில் எப்படி சபையானது பெருகி விருத்தி அடைந்ததோ அதே போல இந்த நாட்களில் சபையானது பெருகி விருத்தி அடையும். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தை வாசியுங்கள். நான் அவர்களை ஜனங்களுக்குள்ளே இறைத்த பின்பு அவர்கள் தூர தேசங்களிலே என்னை நினைத்து தங்கள் பிள்ளைகளோடும் கூட பிழைத்து திரும்புவார்கள். What is written here? இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? I am going to sow my people. நான் என்னுடைய ஜனங்களை இறைக்க போகிறேன். So when God is calling us, எனவே தேவன் நம்மை அழைக்கும் போது, and he is inviting us to ask, நாம் கேட்க வேண்டும் என்று அவர் நம்மை வரவேற்கும் போது, when we ask, நாம் அவரை பார்த்து கேட்கும் போது, he will signal to us and hiss for us. அவர் நம்மை பார்த்து சைகை காட்டி பயில் போடுவார். And when we come to him, நாம் அவரிடத்தில் வந்த பிறகு, he is going to take us and sow us among many people. அவர் நம்மை எடுத்து அநேக ஜனங்களுக்குள் மத்தியில் நம்மை விதைப்பார். What's that? அது என்ன? How is he going to sow us? அவர் நம்மை எப்படி விதைப்பார்? He is going to sow us in three ways. மூன்று வகையான வழிகளில் அவர் நம்மை இறைக்கிறார். He is going to take many of us and sow us among the people, giving us many ministries amongst them. அவர் நம்மில் அநேகரை எடுத்து அநேக ஜனங்கள் மத்தியில் நம்மை விதைத்து நமக்கு பல வகையான ஊழியங்களை தருவார். So he is going to send us as ministers. அவர் நம்மை ஊழியக்காரர்களாய் அனுப்புவார். Some of you
Although family members are going to come for the full time ministry. உங்களில் சிலர் நீங்கள் ஏற்கனவே குடும்ப நபர்களாக இருந்தாலும் நீங்கள் முழு நேர ஊழியத்துக்கு என்று வரப்போகிறீர்கள். God will give that anointing in the last days. கடைசி நாட்கள் தேவன் அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு தருவார். Now you may not realize it. ஒருவேளை இப்பொழுது நீங்கள் அதை உணராமல் இருக்கலாம். In your spirit you may be wondering, oh, I'm a family man, will I have a chance to serve God? உங்களுடைய ஆவியில் நீங்கள் இப்படி அதிசயப்பட்டுக் கொண்டிருக்கலாம். நான் ஒரு குடும்ப நான் ஒரு குடும்பத்தானா இருக்கிறேன், நான் எப்படி தேவனுக்கு போய் முழு நேர ஊழியம் செய்வது? எப்படி அல்ல, எனக்கு ஊழியம் செய்ய தருணம் கிடைக்குமா? எனக்கு ஊழியம் செய்ய தருணம் கிடைக்குமா? Keep praying. நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். Soon an anointing will come. சீக்கிரத்தில் ஒரு அபிஷேகம் வரும். And then that anointing God is going to send you. அப்பொழுது அந்த அபிஷேகத்தோடு கூட தேவன் உங்களை அனுப்புவார். Some of you as believers you are going to do part time ministry. உங்களில் சிலர் விசுவாசிகளாக இருந்து கொண்டே பகுதி நேர ஊழியம் செய்ய போகிறீர்கள். You are going to go into different places. நீங்கள் பல வகையான இடங்களுக்கு போக போகிறீர்கள். God is going to sow you amongst many people. அநேக ஜனங்கள் மத்தியில் தேவன் உங்களை இறைக்க போகிறார். So one aspect that sowing shows ministries that we are doing. ஒரு அர்த்தத்தில் பார்ப்போம் என்றால் அந்த we are going to do. அந்த விதைக்கப்படுதலானது நாம் செய்ய போகிறதான பல வகையான ஊழியங்களை காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னொரு வகையான விதைத்தலும் இருக்கிறது. Not only will he send us, அவர் நம்மை அனுப்புவது மாத்திரமல்ல, second way he will sow us, he will scatter us. அவர் நம்மை சிதறடிப்பார். In many ways, many of us are going to get scattered before the coming of the Lord. பல வகையான வழிகளில் நம்மில் அநேகர் தேவனுடைய வருகைக்கு முன்பாக சிதறடிக்கப்பட போகிறோம். In the first century, முதலாம் நூற்றாண்டில், the early disciples got mighty anointing. ஆதிகால சீஷர்களுக்கு பலத்த அபிஷேகம் இருந்தது. But what was happening? ஆனால் என்ன சம்பவித்தது? The Israelites alone were getting the anointing. இஸ்ரவேலர்கள் மாத்திரம் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். God had the whole world in his mind. ஆனால் தேவனோ முழு உலகத்தையும் தம்முடைய மனதில் வைத்தவராய் இருந்தார். So what happened? எனவே என்ன சம்பவித்தது? God raised up the Roman empire against them. தேவன் அவர்களுக்கு விரோதமாக ரோம சாம்ராஜ்யத்தை எழுப்பினார். So what happened? They all got scared and ran away to different countries. எனவே சம்பவித்தது என்னவென்றால் அவர்கள் யாவரும் பயந்து பல வகையான தேசங்களுக்கு சிதறடித்து ஓடிவிட்டார்கள். What they would have thought? அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், we are all worshiping together in one place. நாம் யாவரும் ஒன்றாய் சேர்ந்து ஒரே இடத்தில் ஆண்டவரை ஆராதித்தோம். You are all so happy. நாம் யாவரும் சந்தோஷமா இருந்தோம். Hindrances coming to the gospel. இப்பொழுது சுவிசேஷத்திற்கு தடை வந்திருக்கிறது. We are not able to worship freely. நம்மால் சுயாதீனமாய் ஆராதிக்க முடியவில்லை. One person goes to Asia. ஒரு நபர் ஆசியாவுக்கு போகிறார். One person goes to Rome. ஒரு நபர் ரோம் தேசத்திற்கு போகிறார். One person came to India. ஒரு நபர் இந்தியா தேசத்துக்கு வந்தார். Different people going to different places. இப்படி பல வகையான ஜனங்கள் பல வகையான இடங்களுக்கு போனார்கள். Why has God forsaken us? தேவன் ஏன் நம்மை கைவிட்டு விட்டாரா? No, God is taking you and sowing you into different countries. இல்லை, தேவன் உங்களை எடுத்து பல வகையான தேசங்களுக்குள் இறைக்கிறார். The same way, அதே போலவே the last days, கடைசி நாட்களில் a persecution is going to rise up against Christians. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக ஒரு உபத்திரவம் எழும்ப போகிறது. It is already happening. அது ஏற்கனவே சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. And many of us are going to get scattered from our houses. நம்மில் அநேகர் நம்முடைய வீடுகளை விட்டு சிதறடிக்கப்பட போகிறோம். We are not going to be in our own houses in the last days. கடைசி நாட்களில் நாம் நம்முடைய சொந்த வீடுகளில் குடியிருக்க போகிறதில்லை. Now if you look at the state of our church. நம்முடைய சபையினுடைய நிலவரத்தை பார்ப்போம் என்றால், Godless mic. நம்முடைய சபையினுடைய நிலவரத்தை நாம் பார்ப்போம் என்றால், நேற்று இரவு ஜெபத்தை நான் இப்படி பகிர்ந்து கொண்டிருந்தேன். இது இந்திய தேசம். ஆப்பிரிக்க கண்டத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இங்கே அநேக தேசங்கள் இருக்கிறது. பல வகையான கிறிஸ்தவ சபைகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய விசுவாச வீடு ஏறக்குறைய 10 விசுவாச வீடுகள் தான் உண்டு. ஆஸ்திரேலியா இஸ் எ கான்டினென்ட் பட் தேர் ஆர் ஒன்லி 5 ஆர் 6 ஃபெய்த் ஹோம்ஸ் தேர். ஆஸ்திரேலியா ஒரு கண்டமா இருக்கிறது. ஆனால் அது 5 அல்லது 6 விசுவாச வீடுகள் தான் அங்கு இருக்கிறது. சவுத் அமெரிக்கா இஸ் எ கான்டினென்ட் பட் தேர் ஆர் ஒன்லி 3 ஆர் 4 ஃபெய்த் ஹோம்ஸ் தேர். தென் அமெரிக்கா ஒரு கண்டமா இருக்கிறது. ஆனால் அங்கே 3 அல்லது 4 விசுவாச வீடுகள் தான் இருக்கிறது. ரஷ்யா இஸ் அபௌட் 20 டைம்ஸ் bigger than இந்தியா பட் தேர் இஸ் நாட் ஈவன் 1 ஃபெய்த் ஹோம் தேர். ரஷ்ய தேசமானது இந்திய தேசத்தை காட்டிலும் 20 மடங்கு பெரியது. ஆனால் நம்முடைய விசுவாச வீடு ஒன்று கூட அங்கே இல்லை. ஆனால் இந்திய தேசத்தில் 1000 விசுவாச வீடுகள் உண்டு. Just like Jesus came to Israel and visited the Israelites and then scattered the Israelites after the day of Pentecost. எப்படி இயேசுவானவர் இஸ்ரவேலரை சந்திக்க வந்து அந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு இயேசுவானவர் இஸ்ரவேலரை எப்படி சிதறடித்தாரோ, God has given us the glorious gospel. தேவன் நமக்கு மகிமையான சுவிசேஷத்தை தந்திருக்கிறார். He has given us deep truths that will prepare the church for the coming of the Lord. சபையானது தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டுக் கொள்ளும்படியாக நமக்கு ஆழமான சத்தியங்களை அவர் தந்திருக்கிறார். If these people remain here, then what work will go on in the rest of the world?
ஆனால் இந்த ஜனங்கள் இங்கேயே இருப்பார்கள் என்றால் உலகத்தில் இருக்கிற மீதி பாகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு என்னவாகும்? எனவே ஒரு கூட்ட ஜனங்கள் அவர்கள் அனுப்பப்படுவார்கள். மற்றொரு கூட்டத்தார் உபத்திரவத்தினால் சிதறடிக்கப்படுவார்கள். எனவே உலகத்தின் பல்வேறு வகையான பகுதிகளுக்கு நாம் போக போகிறோம். நீங்கள் ஆயத்தமா? ஸ்கேரி, பயமா இருக்கிறதா? ஆர் யூ லுக்கிங் ஃபார்வர்ட் இட்? இல்லாவிட்டால் நீங்கள் அதை எதிர்பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறீர்களா? Brothers and sisters, there are just two options, not many. சகோதரர்களே, சகோதரிகளே, இரண்டு தேர்ந்தெடுப்பு தான் இருக்கிறது, பல வகையானது அல்ல. We surrender to this. நாம் இதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். We will suffer. நாம் பாடுபடுவோம். But the grace of God will be with us. ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். Not only that. அது மாத்திரமல்ல. We are going to go to heaven to New Jerusalem. நாம் பரலோகத்திற்கு பரம எருசலேமுக்கு போக போகிறோம். We are going to be there forever with Jesus. நாம் அங்கே நித்திய காலமாய் இயேசுவோடு கூட இருக்க போகிறோம். We are going to come back and rule this world for 1000 years with Jesus. மறுபடியும் நாம் இயேசுவோடு திரும்பி வந்து இயேசுவோடு கூட இந்த பூமியில் 1000 வருடம் ஆட்சி செய்ய போகிறோம். After that, at the end of thousands, we are going to go 1000 years, we are going to go back to heaven and be forever there with Jesus. அதற்கு பிறகு 1000 வருஷம் முடிந்த பிறகு மறுபடியும் நாம் பரலோகத்துக்கு திரும்பி சென்று இயேசுவோடு கூட எப்பொழுதும் இருக்க போகிறோம். That's one option. அது ஒரு தேர்ந்தெடுத்துக்கொள்ளுதல். There is another option. இன்னொரு தேர்ந்தெடுத்துக்கொள்ளுதல் உண்டு. Only these two options. இந்த இரண்டு தேர்ந்தெடுப்புகள் மட்டும் தான். The other option. இன்னொரு தேர்ந்தெடுப்பு என்ன? ஐயோ, I want my house, I want my family, I want to enjoy my life. இல்ல, என்னுடைய வீடு தான் எனக்கு வேண்டும், என்னுடைய குடும்பம் தான் எனக்கு வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை நான் சந்தோஷமாய் அனுபவிக்க வேண்டும். I want to study. நான் படிக்க வேண்டும். I want to work. நான் வேலை செய்ய வேண்டும். I want to earn a lot of money. நான் நிறைய சம்பாதிக்க வேண்டும். That's another option. இது இன்னொரு தெரிந்து கொள்ளுதல். That is also possible. அதுவும் சாத்தியம்தான். But the result? ஆனால் விளைவு? We'll go into the regime of the Antichrist. நாம் அந்திக்கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்திற்குள் போய்விடுவோம். He will take our money. அவன் நம்முடைய பணத்தை எடுத்துக்கொள்வான். He will take our soul. நம்முடைய ஆத்மாவை அவன் எடுத்துக்கொள்வான். Because he not only rules over our money, he will rule over our soul. ஏனென்றால் அவன் நம்முடைய பணத்தின் மேல் மாத்திரம் ஆட்சி செய்ய மாட்டான், நம்முடைய ஆத்மாக்களின் மேல் அவன் ஆட்சி செய்வான். How? எப்படி? Every now and then a call will come from the government. Bow to the Antichrist. ஒவ்வொரு முறையும் அவ்வப்போது அரசாங்கத்திலிருந்து ஒரு அழைப்பு வரும், நீ அந்த அந்திக்கிறிஸ்துவுக்கு முன்பாக தாழ விழுந்து அவனை பணிந்து கொள்ள வேண்டும். So he is not just a ruler, he is going to be God, a God in this world. அவன் ஒரு ஆட்சி செய்கிறவன் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் அவன் ஒரு தேவனாய் இருக்க போகிறான். And if you bow, your soul is gone. நீங்கள் வணங்கிவிட்டால் உங்களுடைய ஆத்மா போய்விட்டது. So there's only two options. எனவே இரண்டு தெரிந்து கொள்கள் தான். Suffer, keep your souls and be happy forever. நீங்கள் பாடுபட்டு உங்களுடைய ஆத்மாக்களை நித்திய காலமாய் சந்தோஷமாய் வைத்திருங்கள். Or say, no, no, I want to enjoy now and lose your soul forever. இல்லாவிட்டால் இல்லை இல்லை, நான் இப்பொழுது சந்தோஷமே அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நித்திய காலமாய் உங்களுடைய ஆத்மாவை தொலைத்து போடுங்கள். What are we going to do? நாம் என்ன செய்ய போகிறோம்? The third sowing. மூன்றாவது இறைத்தல். The first sowing. முதலாவது விதைத்தல். Is being sent by God. தேவனால் அனுப்பப்படுதல். Second sowing. Scattered by God. இரண்டாவது இறைத்தல், தேவனால் சிதறடிக்கப்படுதல். Thirdly. மூன்றாவதாக. After being sent or scattered. அனுப்பப்பட்ட பிறகு இல்லாவிட்டால் சிதறடிக்கப்பட்ட பிறகு. Many of us are going to be sowed in the land we are being sent or scattered. நம்மில் अनेகர் எந்த இடங்களுக்கு இல்லாவிட்டால் எந்த தேசங்களுக்கு அனுப்பப்பட்டு சிதறடிக்கப்படுகிறோமோ அங்கேயே விதைக்கப்பட போகிறோம். We will be called to die as martyrs for Christ. கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாய் மரிக்க வேண்டும் என்று நாம் அழைக்கப்பட்டிருந்திருப்போம். So we are called to die as martyrs for Christ. நாம் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாய் மரிக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். Literally we are going to be sowed. எனவே எழுத்திற்குரிய விதமாக நாம் விதைக்கப்பட போகிறோம். Our blood is going to be spilt on the ground in some distant land. நம்முடைய இரத்தமானது ஏதோ ஒரு தூர தேசத்தில் நிலத்தில் விழப்போகிறது. And that sowing is going to reap a great harvest. அந்த விதைத்தலானது ஒரு பெரிய அறுவடையை கொண்டு வரும். Because we get sowed in another country, our blood, our pouring out our soul, our sowing is going to result in many corns of wheat that are going to be born just like Jesus. எனவே நாம் இன்னொரு தேசத்தில் போய் விதைக்கப்பட போகிறபடியினால் நம்முடைய ஆத்மாவானது நம்முடைய ஆத்மாவை நாம் கீழே விட்டபடியினால் நம்முடைய ரத்தத்தை சிந்தனபடியினால் அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான கோதுமை மணிகளானது எழும்ப போகிறது. இயேசுவருடைய வாழ்க்கையில் வந்ததை போல the corns of wheat are going to be just like Jesus. And the கோதுமை மணிகளானது இயேசுவை போல இருக்க போகிறது. Read verse 10 also, Zechariah 10:10. சகரியா 10 அதிகாரம் 10 வசனத்தை வாசியுங்கள். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி வர பண்ணி அவர்களை அசிரியாவிலிருந்து கூட்டிக் கொண்டு அவர்களை கீனியா தேசத்துக்கும் லீபோனுக்கும் வர பண்ணுவேன். What's written here? இங்க என்ன எழுதப்பட்டிருக்கு? வர பண்ணுவேன். அவர்களுக்கு இடம் போதாமல் போகும்.
This is what God is going to do. இதே தான் தேவன் செய்ய போகிறார். Gilead is in Israel. கீலேயாத் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறது. Lebanon is outside Israel. It's another country. லீபனோன் இஸ்ரேல் தேசத்திற்கு வெளியே இருக்கிறது. அது இன்னொரு தேசம். What is God saying? தேவன் என்ன சொல்லுகிறார்? I'm going to sow you amongst many people. நான் अनेक ஜனங்கள் மத்தியில் உங்களை விதைக்க போகிறேன். Because of you many people are going to rise. உங்கள் நிமித்தமாக अनेक ஜனங்கள் எழும்ப போகிறார்கள். I'm going to bring them to the homeland. நான் அவர்களை சொந்த தேசத்திற்கு கொண்டு வருவேன். And there will be no place at all that the neighboring country has to be used. அவர்களுக்கு இடம் போதாமல் இருக்கிறபடியால் பக்கத்து தேசமானது பயன்படுத்தப்படும். God is going to create such a rich harvest very soon. தேவன் அப்படிப்பட்டதான ஒரு பெரிய செழித்த அறுவடையை செய்ய போகிறார். Time of famine is going to be ended. பஞ்சகாலம் முடிவடைய போகிறது. There is going to be a short spell of great prosperity. ஒரு பெரிய செழிப்பின் காலமானது குறுகிய கால இடைவெளிக்கு இருக்கும். Are we ready? அதற்கு நாம் ஆயத்தமா? Do we have the boldness to surrender? ஒப்பு கொடுப்பதற்கு நமக்கு தைரியம் இருக்கிறதா? Dear brother, dear sister. அருமையான சகோதரனே, சகோதரியே. Please listen carefully now. இப்பொழுது தயவு செய்து கவனமாய் கவனியுங்கள். Do you know every day 450 people are dying as martyrs for Jesus somewhere in the world? உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் உலகம் முழுவதிலும் ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய 400 பேர் கிறிஸ்துவுக்கு ரத்த 450 பேர் கிறிஸ்துவுக்காய் ரத்த சாட்சிகளாய் மரிக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? Every day 450 people on an average are dying for Jesus in this world. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் சராசரியாக கிறிஸ்துவுக்கு என்று ரத்த சாட்சியாக 450 பேர் மரிக்கிறார்கள். And you and I expect to go on an easy chair just waving on rocking and get to heaven? நீங்களும் நானும் சாய்வு நாளுக்கு நாற்காலில் உட்கார்ந்து கொண்டு சுழல் நாற்காலில் உட்கார்ந்து கொண்டு அப்படியே சுற்றிக்கொண்டே பரலோகத்துக்கு ஜாலியாய் போகலாம் என்று நினைக்கிறோமா? அது சாத்தியம் அல்ல. Shall I be carried to the skies on flowery beds of ease while others fought to win the prize and sailed through bloody seas? மற்றவர்கள் எல்லாம் இரத்த வெள்ளத்தை கடந்ததின் மூலமாக தங்களுடைய இரத்தத்தை சிந்தனத்தின் மூலமாக பந்தய பொருளை பரிசாய் பெற்றுக் கொண்டிருக்கும் போது நான் மலர்களினால் ஆக்கப்பட்டதான மெத்தையில் உட்கார்ந்து கொண்டு பரலோகத்திற்கு போகலாமா? We are in the last days. நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம். It's time to wake up out of our sleep. நம்முடைய தூக்கத்திலிருந்து நாம் எழும்ப வேண்டியதான நேரம் வந்துவிட்டது. It's time to rise up and build. நாம் எழுந்து கட்ட வேண்டியதான நேரம். It's time anointed people rose up from the church. அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஜனங்கள் சபையிலிருந்து எழும்புகிறதான காலம். It's time for Hezekiah and Haggai and Zechariah to rise up. ஆகாயம் சகரியாவும் எழும்ப வேண்டியதான காலம். It's time for Zerubbabel and Joshua the priest to rise up. செருபாபேலும் ஆசாரியனாகிய யோசுவாவும் எழும்ப வேண்டியதான நேரம். Come, let us build. வாருங்கள், கட்டுவோம். Come, let us ask for the latter rain. வாருங்கள், பின்மாரி மழைக்காய் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். Very soon he is going to hiss for us. Very soon God is going to hiss for us. அதி சீக்கிரத்தில் தேவன் நம்மை சைகை காட்டி அழைக்க போகிறார். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். You have heard this message. நீங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீர்கள். Do you realize this is the word of God? இது தேவனுடைய வார்த்தைதான் என்று உங்களால் உணர முடிகிறதா? Brother, sister, I want to tell you this is not what I have prepared. சகோதரனே, சகோதரியே, இது நான் ஆயத்தம் பண்ணினதில்லை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். It's not what I have prepared intelligently. இது நான் என்னுடைய புத்திசாலித்தனத்தினால் நான் ஆயத்தம் பண்ணினதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். Leonard Ravenhill says a sermon born in the head reaches the head. Leonard Ravenhill என்கிறவர் இப்படி சொல்கிறார், தலையிலிருந்து தோன்றதான பிரசங்கமானது தலையை போய் அடைகிறது. But a sermon born in the heart will reach the heart. ஆனால் இருதயத்திலிருந்து தோன்றினதான பிரசங்கம் இருதயத்தை போய் அடைகிறது. Has this word touched your heart? இந்த இருதயம் உங்களுடைய இருதயத்தை தொட்டிருக்கிறதா? Has this word touched your heart? இந்த இருதயமானது இந்த வார்த்தையானது உங்களுடைய இருதயத்தை தொட்டிருக்கிறதா? Is there a sleep leaving your spirit? உங்களுடைய ஆவியிலிருந்து தூக்கம் போகிறதா? Is there a burden rising up in your heart? உங்களுடைய இருதயத்தில் பாரம் எழும்புகிறதா? Is there a voice telling you in your heart, I am not right, I am not right? நான் சரியானவன் அல்ல, நான் சரியில்லை என்று உங்களுடைய இருதயத்தில் அந்த சத்தம் பிறந்து கொண்டிருக்கிறதா? Is there a voice telling your heart, I must wake up, I must wake up? நான் எழும்ப வேண்டும், நான் தூக்கத்திலிருந்து எழும்ப வேண்டும் என்று உங்களுடைய இருதயத்திலிருந்து சத்தம் சொல்லுகிறதா? Is there a voice sounding in your heart, I must pray, I must pray? நான் ஜெபிக்க வேண்டும், நான் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுடைய இருதயத்திலிருந்து சத்தம் பிறக்கிறதா? Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். We can do two things. நாம் இரண்டு காரியங்களை செய்யலாம். Our part is twofold. நம்முடைய பகுதியானது இரட்டிப்பான பகுதி. One, surrender. ஒன்று, ஒப்பு கொடுப்பது. Lord, cut me. ஆண்டவரே, என்னை வெட்டும். Two, I will ask. இரண்டாவது, நான் கேட்பேன். Shall we ask? நாம் கேட்போமா? Now, shall we ask? இப்பொழுது நாம் கேட்போமா? Shall we all get together and ask? நாம் யாவரும் ஒன்றாய் சேர்ந்து கேட்போமா?
Maybe we can hear God hissing for us. ஒரு வேளை தேவன் நம்மை பார்த்து பயில் காட்டி அழைப்பதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். Brother, what a privilege. சகோதரனே என்ன ஒரு பாக்கியம். Sister, what a privilege. சகோதரியே என்ன ஒரு சலாக்கியம். Do you know this message is a high call from God? இந்த பிரசங்கமானது தேவனிடத்திலிருந்து வருகிறதான உன்னதமான அழைப்பு என்று உங்களுக்கு தெரியுமா? Even the president of America does not have this invitation. அமெரிக்க ஜனாதிபதி கூட இந்த வரவேற்பு இல்லை. But you have this invitation. ஆனால் உங்களுக்கோ இந்த வரவேற்பு இருக்கிறது. You are such a great sinner, but you have this invitation. நீங்கள் அவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறீர்கள், இருந்தாலும் உங்களுக்கு இந்த வரவேற்பு இருக்கிறது. We have gone to sleep, but God is waking us up. நாம் தூங்க சென்று விட்டோம், ஆனால் தேவனோ நம்மை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். Arise, awake. எழும்புங்கள், எழும்புங்கள். Awake thou that sleepest, and arise from the dead, and Christ shall give thee light. நீ உன் தூக்கத்தை விட்டு எழும்பினால் அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். Shall we see the presence of God? நம்மால் தேவனுடைய சமூகத்தை பார்க்க முடிகிறதா? As we close our eyes. நாம் நம்முடைய கண்களை மூடும்போது தானே. Do you know where you are? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரிகிறதா? The moment a prayer comes out of your lips. உங்களுடைய உதடுகளிலிருந்து ஜெபம் பிறக்கிறதான அந்த நிமிஷத்திலேயே. Do you know where you are? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரிகிறதா? Not in the hall, in the faith home in Guduvanchery. குடுவாஞ்சேரியில் இருக்கிறதான விசுவாச வீட்டில் இருக்கிற இந்த கூடத்தில் நீங்கள் இல்லை. You are standing before the Lord of the whole earth. சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருக்கு முன்பாய் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். All those whose eyes are closed now, remember, you are standing before the God of the whole earth. தங்கள் கண்களை மூடினதான அனைவரும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருக்கு முன்பாய் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். As we call out to him now. நாம் இப்பொழுது அவரை பார்த்து கூப்பிடும்போது தானே. He is going to put oil into our hearts. அவர் நம்முடைய இருதயங்களுக்குள் எண்ணெய் வார்க்க போகிறார். And as that oil wells up in our hearts. அந்த எண்ணெய் ஆனது நம்முடைய இருதயங்களில் பொங்கும் போது it is going to go out of us. அது வெளியே பாய்ந்து போக போகிறது. And it's going to reach out to other sleeping people. அது மற்ற தூங்குகிற ஜனங்களை போய் அடைய போகிறது. And God is going to sow us to different countries. தேவன் நம்மை பல வகையான தேசங்களுக்கு கொண்டு போய் விதைக்க போகிறார். Are you ready? நீங்கள் ஆயத்தமா? God might send you to Russia. Are you ready? ஒருவேளை தேவன் உங்களை ரஷ்ய தேசத்திற்கு அனுப்பலாம். நீங்கள் ஆயத்தமா? Through you God may start a faith home in Russia. Are you ready? உங்கள் மூலமாக தேவன் ஒருவேளை ரஷ்ய தேசத்தில் ஒரு விசுவாச வீட்டை துவக்குவார். அதற்கு நீங்கள் ஆயத்தமா? God may send you to Japan. Are you ready? ஜப்பான் தேசத்துக்கு தேவன் உங்களை அனுப்புவார். நீங்கள் ஆயத்தமா? God might send you to Sweden. Are you ready? ஸ்வீடன் தேசத்துக்கு தேவன் உங்களை அனுப்புவார். நீங்கள் ஆயத்தமா? God might send you to a land full of sin. Are you ready? முற்றிலும் பாவத்தினால் நிறைந்த தேசத்துக்கு தேவன் உங்களை அனுப்புவார். நீங்கள் ஆயத்தமா? God may send you to a communist country. Are you ready? நாத்திகவாத தேசத்துக்கு தேவன் உங்களை ஒருவேளை அனுப்புவார். அதற்கு நீங்கள் ஆயத்தமா? God might send you to an Islamic country. Are you ready? ஒரு முகமதிய தேசத்திற்கு தேவன் உங்களை அனுப்புவார். நீங்கள் ஆயத்தமா? Wake me up, Lord. ஆண்டவரே என்னை எழுப்பி விடும். Wake me up, Lord. ஆண்டவரே என்னை எழுப்பி விடும். I'm still sleeping, Lord. ஆண்டவரே நான் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறேன். I'm still a backslider, Lord. ஆண்டவரே இன்னும் நான் ஒரு பின்மாற்றக்காரனாய் இருக்கிறேன். Lord, I want rain, Lord. ஆண்டவரே எனக்கு மழை வேண்டும். Lord, give me that rain, Lord. ஆண்டவரே தயவு செய்து அந்த மழையை எனக்கு தாரு. That oil that you gave Haggai and Zechariah, I want, Lord. ஆண்டவரே ஆகாயக்கும் சகரியாவுக்கும் கொடுத்ததான அந்த எண்ணெய் எனக்கும் தாரும். How many want that oil now? எத்தனை பேருக்கு அந்த எண்ணெய் இப்பொழுது வேண்டும்? How many want to come out of backsliding now? எத்தனை பேர் உங்களுடைய பின்மாற்றத்திலிருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன் என்று சொல்லுகிறீர்கள்? How many want to be loose from the chains of darkness? அந்த அந்தகாரத்தின் சங்கிலிகளிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? I only want the dryness in your spiritual life to leave you now. உங்களை விட்டு அந்த ஆவிக்குரிய வறட்சி எங்களை விட்டு போக வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? How many want to see greenness and freshness in your soul once again? உங்களுடைய ஆத்மாவில் பசுமையும் புதுமையும் செழிப்பையும் நாங்கள் பார்க்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? Call out to the mercy of God. தேவனுடைய இரக்கத்திற்காய் அவரை கூப்பிட்டு கேளுங்கள். Call out for the mercy of God. தேவனுடைய இரக்கத்திற்காய் அவரை கூப்பிட்டு கேளுங்கள். Right before you the God of the whole earth is standing. இப்பொழுது உங்களுக்கு முன்பாக சர்வ பூமிக்கும் ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். Before you the God of the whole earth is standing. சர்வ பூமிக்கும் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கிறார். The moment you closed your eyes. நீங்கள் உங்கள் கண்களை மூடின அந்த நிமிஷத்தில் you have been carried through lakhs of kilometers in space. No, you are before God. நீங்கள் லட்சக்கணக்கான கிலோமீட்டர்கள் அந்த விண்வெளியில் கொண்டு செல்லப்பட்டு சர்வ பூமிக்கும் ஆண்டவருக்கு முன்பாய் நீங்கள் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Now he is asking you, what do you want, my child? இப்பொழுது அவர் உங்களை பார்த்து என் பிள்ளையே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். What do you want? உங்களுக்கு என்ன வேண்டும்? Ask. கேளுங்கள். Jesus. அணி ஜபம் இல்லை. இது ஒரு சிறையிருப்பு, இது ஒரு பின்மாற்றம். அது மாற வேண்டும். அது மாற வேண்டும் என்றால் இங்கேயாவது பொது இடங்களிலாவது கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டாமா? நான் பரவாயில்லை என்று யோசிக்கிறோமா? இது கூப்பிட வேண்டிய நல்ல தருணமாச்சே. சர்வ பூமியின் தேவன் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். அவர்
நம்முடைய செவிகள் நம்முடைய விண்ணப்பத்திற்கு திறந்திருக்கிறது. ஆபத்தின் காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் போது பதில் அளிக்கிற தேவன் தானே அவர். ஒருவேளை நம்முடைய சிறையிருப்பை மாற்றினால் நமக்கு நலமாய் இருக்கும் தானே. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் நம்முடைய ஜீவிதத்தில் நிறைவேற வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலமும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இதுவரைக்கும் இருந்தவர், கடைசி வரைக்கும் நம்மோடு இருக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இன்றைக்குள்ள செய்தியின்படி நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த வாரத்தில் கர்த்தருடைய சித்தத்தின்படி எங்கே நான் விதைக்கப்பட வேண்டும் என்று அவர் சித்தமா இருக்கிறதோ அதற்கேற்ற ஒரு ஆயத்தத்தின் வேலை எனக்குள் அவர் செய்ய வேண்டும் என்றுதான் இன்றை இந்த வாரத்தில் உள்ள ஜெப குறிப்பு. அதனால அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அதோடு கூட இந்த வாரத்தில் இந்த தேசத்தில் அழிவு வரக்கூடாது, சுனாமி வரக்கூடாது என்று ஜெபிக்க வேண்டும். யூத் கேம்புக்காகவும் ஜெபிக்க வேண்டும். ஆகையால் கர்த்தர் இந்த காரியங்களை பொறுப்படுத்து பொறுப்புள்ளவர்களாக கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஜெபம். நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கடந்த நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களோட கூட இருந்து சுவாமி கண்ணின் மணி போல தேவரீர் நீர் எங்களை பாதுகாத்தது சுவாமி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஐயா நீர் எங்களுக்கு தந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த வருடம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சீக்கிரமா இக்கத்தாவே முடிக்க போகிறது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவரீர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரி. 11வது மாதம் 2வது கத்தாவே ஆராதனைக்குள்ளே நீர் எங்களை கொண்டு வந்தீர் சுவாமி. என் தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம். உம்மை கத்தாவே இந்த கால வேளையிலே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை கத்தாவே, கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி கத்தாவே வெளியேற பெற்ற ஒரு வாக்குதத்து நீர் எங்களுக்கு தந்தீர் சுவாமி. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த வாக்குதத்தின் பிரகாரமாய் நீர் எங்களை கத்தாவே ஸ்தோத்திரம் இந்த வண்ணாந்தர பாதையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த பயங்கரமான உலகத்தில் ஆண்டவரே துஷ்ட உலகத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீதியுள்ள தேவனே ஸ்தோத்திரம் இந்த நீதியின் கத்தாவே வலது கை நாள் இம்மட்டுமாய் கத்தாவே எங்களை தாங்கி சுமந்து கொண்டே வருகிறீர் சுவாமி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எவ்வளோ சீக்கிரமாய் கத்தாவே இந்த வருடம் கத்தாவே முடிக்க போகிறது ஆண்டவரே. நாட்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வேக வேகமாய் கத்தாவே சென்று கொண்டே போகிறது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவரீர் கத்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோட கத்தாவே யா முடிவு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வரப்போகிறது ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு கத்தாவே சீக்கிரமா வரப்போகிறது ஆண்டவரே ஸ்தோத்திரம். சியோனின் வேலை ஆண்டவரே சீக்கிரமா முடித்துட்டு ஆண்டவரே நீர் வரப்போகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த நாட்கள் ஆண்டவரே உமக்காக எழும்பி கிரீசை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்தந்த நேரத்துக்கு ஆண்டவரே பரலோக சிங்காசனத்திலிருந்து கத்தாவே உங்கள் சமூகத்திலிருந்து நீர் எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிற ஆழமான கத்தாவே உபதேசங்களுக்காக ஆழமான கத்தாவே ஆலோசனைகளுக்காக நன்றியுடைய துதிக்கிறோம் ஸ்தோத்திக்கிறோம் சுவாமி. இந்த காலவேளையில் ஆண்டவரே இந்த ஆராதனை ஆண்டவரே நீர் நடத்தினீர் சுவாமி. இது தெய்வீக ஆராதனை ஆண்டவரே. தெய்வமே நீர் வந்தீர் சுவாமி இந்த ஆராதனைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு பரலோக இன்பம் ஆண்டவரே, பரலோக தேவனுடைய வல்லமை ஆண்டவரே அனுபவிக்க, பரலோக தேவனுடைய கத்தாவே பலன் அனுபவிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கத்தாவே காலை வேளையிலிருந்து மட்டுமாய் உதவி செய்து கொண்டே வருகிறீர் சுவாமி. நன்றியொழித்தோடே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கடந்த நாட்களில் வந்த அநேக யுத்தங்கள் போராட்டங்கள் ஆண்டவரே எல்லாமே கத்தாவே செய்ய கத்தாவே நீர் கத்தாவே உமது கிருபை எங்களுக்கு தந்தீர் சுவாமி. ஜெயிக்கொடியாய் நின்று சுவாமி ஐயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்துருக்களுக்கு முன்பாக கத்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை தலைகள் மேலே கத்தாவே உமது எண்ணெய் உமது தலையை தைலம் ஊற்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்தந்த ஊழியம் செய்ய ஆண்டவரே விசேஷம் என கிருபையும் பலன் அபிஷேகம் தந்த தேவனே நன்றியொழி துதிக்கிறோம் நன்றியொழி துதிக்கிறோம்.
ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அது மட்டுமல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், உண்மையாகவே இது கதாவே பின்மாறி கதாவே நீர் அனுப்புகிற ஒரு காலம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தருடைய கதாவே எனக்கு முகம் நோக்கி வேண்டுக் கொள்ளுங்கள் சொன்ன தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ இந்த காலவேளை ஆண்டவரே சர்வவல்லமுள்ள தேவனே ஸ்தோத்திரம், சர்வ பூமிக்கு ராஜாவாகிய என் தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னுடைய சபையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மை நோக்கி கூப்பிடுகிற கர்த்தாவே விண்ணப்பம் செய்ய ஜபம் செய்ய சிலரே நான் தெரிந்து கொண்டேன் சொன்ன தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிலருக்கு ஆண்டவரே விண்ணப்பத்தின் ஆவி ஜபத்தின் ஆவி ஆண்டவரே ஸ்தோத்திரம் எப்பொழுது கர்த்தாவே மனத்தாழ்மையோட நொறுங்குண்ட நறுங்குண்ட இருத்தோட ஆண்டவரே முது பாத சந்நியத்தில் சேர்த்து ஆண்டவரே ஜபிக்கிறவரே கர்த்தாவே ஜப வீரர்களை கர்த்தாவே நீர் எழுப்பி தாருமையா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லோரும் சுவாமி ஜப வீரர்களை மாறி சுவாமி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இலாய்ஜா போல அவர் ஒரே ஒரு ஜபம் கர்த்தாவே நீர் கேட்டி முழு கர்த்தாவே பூமிக்கு நீர் மழை அனுப்பின தேவனே ஸ்தோத்திரம். எங்களுக்கு குடும்பாஞ்சலி சபையில் இருக்கிற ஒரே ஒரு ஜபம் கேட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த முழு உலகத்துக்கு வரப்போகிற நாசினம் ஆண்டவரே நீர் தப்பு வைத்து ஆண்டவரே அழிவு தப்பு வைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜனங்களை இந்த சத்தியத்துக்குள்ள நீர் கொண்டு வரமையா விண்ணப்பத்தி நாவி தந்தி ஜப வீரர்களை நாங்கள் இப்பொழுது இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இருக்கிற தூக்கம் விட்டு சுவாமி ஸ்தோத்திரம் இனிமேல கத்தாவை எழும்பி பிரகாசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. எங்களுடைய கத்தாவை ஊழியத்துக்கு விரோதமாய் போராடுற பல விதமான வலு சர்ப்பத்தின் ஆண்டவரே அந்தகார வல்லமைகள் எல்லாம் கத்தாவே இந்த காலவேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 முறியடிச்சு சுவாமி. நாங்க நம்புகிறோம் 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 ஆண்டவரே இந்த ஆராதனையில் நீர் எங்களோட பேசுறீர். என் பிள்ளையே என் சபையே உனக்கு என்ன வேணும் நான் அதனை உனக்கு தருவேன் என சொன்ன தேவனே சபையில இனிமேல் பகை பெருமை ஆண்டவரே பொறாமை இருக்க வேண்டாம் சுவாமி. இவ்வளோ அளவுக்கு நீர் பேசினீர் சுவாமி இன்னும் கத்தாவே ஸ்தோத்திரம் சமாதானத்தின் ஆவி தாருமையா தாழ்த்துகிற ஒரு அனுபவம் தாருமாண்டரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய சபை எப்பொழுது சுவாமி சமாதானத்தோட பரிசுத்தமாய் தூய்மையா ஆண்டவர் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யமாண்டரே. இந்த கால வேளையில இந்த பாத சந்நிதியில் கத்தாவே இந்த பாதத்தின் மேல் விழுந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த சபை காண்டரே பரிசுத்தம் தாருமையா சமாதானம் தாருமையா ஐயா ஒரு மனம் தாருமாண்டரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இவ்வளவு அளவு காண்டவரே சிங்காசனத்தில் எங்களோட பேசினீர் சுவாமி கத்தாவே நீ எங்க என்ன எங்களுக்கு என்ன வேணும் சுவாமி நீர் போதும் சுவாமி உங்களுக்காக நாங்கள் மறிக்க ஜீவிக்க வாழ ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கடைசி நேரத்தில் நீர் எங்களுக்கு தந்த ஒரு அபிஷேகத்துக்காய் ஸ்தோத்திரம் இந்த வல்லமையோட புறப்பட்டு சுவாமி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்காக பிரகாசிக்க ரத்த சாட்சிகளாய் ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. உமது மனதிலிருந்து வெளிப்படுத்த ஆண்டவரே விசேஷமான திவ்யமான ஆலோசனைகள் நன்றியோட தொடையமை துதிக்கிறோம். வந்த ஜனத்தாலே சியோ ஆசிரியர் சுவாமி கண்ணீர் யாவையும் துடைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய பிரச்சனை வீட்டில் அநேக பிரச்சனைகள் உண்டு சுவாமி பாரம் உண்டு கடன் பிரச்சனை உண்டு வியாதி வேதனை எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சுவாமி அத்தனை பிரச்சனைகள் இந்த வார்த்தைகள் மூலமா முற்றிலும் கத்தாவே நீர் ஜெயம் தந்தீர் சுவாமி. சியோன் ஆசிரியத்தை சந்தோஷத்தோட அன்னாள் போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் கத்தாவே ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளைகளை போல நாங்க புறப்பட்டு போக நீர் உதவி செய்தீர் சுவாமி. வாலிபர் பிள்ளைங்களை அதிகமா நீர் ஆசிரியர் சுவாமி சீக்கிரமா புறப்பட்டு சியோனுக்காக யுத்தம் செய்ய நீர் உதவி செய்யும் சுவாமி. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களையும் பாதுகாக்குமையா ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைங்களுடைய விண்ணப்பம் கேட்டு சபையில ஆண்டவரே சீக்கிரமா பெரிய காரியங்கள் செய்யமாண்டரே ஸ்தோத்திரம். பிரதருக்கு தந்த விசேஷமான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ரத்தத்தின் கோட்டைகளை மூடிக்கொள்ளும் சுவாமி கரை இத்தனை பிள்ளை இல்லாத சபைக்காக சீக்கிரமா சியோனு கட்டி மகிமிலே அந்த மேகங்கள் மேலே வெளிப்பட நாள் மிகவும் சமீபம் ஆயிற்று சுவாமி. அந்த நாளுக்கு என்னையும் என் சபையோனு முழு உலகத்தில் இருக்கிற தாவை பரிசுத்தவான்களை ஆயத்துப்படுத்தும். மீதியான நேரம் சுவாமி உத சமூகத்தோட தேவபயத்தோடு இருக்க உதவி செய்யும். புதிய ஆத்மகள் கொண்டு வந்தது சுவாமி அவர்களை கண்ணீர் யாவையும் துடைக்கும். வீட்டில பெரிய காரியங்கள் செய்யும். தொடர்ந்து கூட்டங்கள் நீர் பொறுப்படுத்தி நடத்தும். யூத் மீட்டிங் ஆசிரியரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். நாம் இந்த கிரேஸ் ஆஃப் ஆவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் the love of God and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us now and until Jesus returns in glory. Hallelujah! Hallelujah! Hallelujah!